வார்த்தையை கேட்பதற்கு ஆயத்தமாக நாம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். எங்கள் கண்மலையும் எங்கள் மீட்பருமாகிய கர்த்தாவே, அடியனுடைய வாயின் வார்த்தைகளும் எங்கள் அனைவரின் இருதயத்தின் தியானமும் அது சமூகத்தில் ஏற்புடையதாக இருக்கட்டும். சகல சத்தியத்திற்குள்ளும் வழி நடத்துகிற ஆவியானவர் எங்களை உம்முடைய சத்தியத்திற்குள்ளாய் வழிநடத்தி சொல்லும்படிக்கு எங்களை நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம். இந்த வேதத்தின் மகத்துவங்களை ஆராய்ந்து பார்க்க எங்களுக்கு உதவி செய்தர்களும், அவைகளினாலே நாங்கள் பிழைப்புண்டாக எங்களுக்கு உதவி செய்தர்களும். நீர் எங்களோடு பேசுவீராக. நீர் பேசுகிற வார்த்தைகளுக்கு நாங்கள் செவி கொடுத்து ஆண்டவரே எங்களுக்கு கச்சு தருகிற காரியங்களை எங்களுடைய வாழ்க்கையில் அபியாசப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யும். நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. உங்களுடைய வல்லமைகளை நாங்கள் காண எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவே நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் நல்வாழ்த்துக்கள். இந்த உலகத்துல நம்ம பார்த்துக்கிட்டோம்னா மனிதர்களை நம்ம வேறுபடுத்தி பிரித்து பார்ப்பது வழக்கம். நல்லவர்கள் கெட்டவர்கள் அல்லது தீயவர்கள் பரிசுத்தவான்கள் என்று சொல்லி நாம் வேறுபடுத்துவோம். ரெண்டு வகையாக, மூணு வகையாக, நாலு வகையாக என பல வகையாக மனிதர்களை ஒவ்வொன்றின் அடிப்படையிலும் வேறுபடுத்தி பார்ப்பது இந்த உலகத்தின் வழக்கம். இந்த நாளிலே நம்முடைய புரிதலுக்காக மூன்று வகையாக நாம் மனிதர்களை பார்க்க இருக்கிறோம். அதிலே ஒரு குறிப்பிட்ட வகை மனிதர்களை மாத்திரம் நாம் இந்த நாளிலே சிந்திக்க இருக்கிறோம். எந்த வகையில நாம் துன்மார்க்கம், சன்மார்க்கம், நீதி மார்க்கம். வேதத்தின் அடிப்படையில் மூன்று விதமான மார்க்கங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. துன்மார்க்கம், சன்மார்க்கம், நீதி மார்க்கம். இதற்கு ஆதாரமாக நம்ம பார்க்கும் சில பவுலடிகளார் ஒன்று கொரிந்தியர் இரண்டாம் அதிகாரம், அதில் இந்த மூன்று விதமான மனிதர்களை குறித்து அவர் பேசியிருப்பார். ஒன்று கொரிந்தியர் இரண்டாம் அதிகாரத்தில் அந்த மூன்று விதமான மனிதர்களை குறித்து அவர் பேசியிருப்பார். இன்னும் நாம் பார்க்கும் பொழுது இதை இன்றைய நாளின் தியானத்திற்கு நாம் ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வசனம் வந்து நீதிமொழிகள் 29:7. நீதிமொழிகள் 29:7. நீதிமான் ஏழைகளின் நியாயத்தை கவனித்து 27 நீதிமொழிகள் 29:27. நீதிமானுக்கு அநியாயக்காரன் அருவறுப்பானவன், சன்மார்க்கனும் துன்மார்க்கனும் அருவறுப்பானவன். இந்த வசனத்துல நம்ம நீதிமொழிகள் 29:27 பார்க்கும் சொல்ல அந்த மூன்று வகையான மனிதர்களும் ஒரே வசனத்துல வருகிறத நம்ம பார்க்க முடியும். நீதிமான், அநியாயக்காரன், சன்மார்க்கன், துன்மார்க்கன். அநியாயக்காரனும் துன்மார்க்கன் லிஸ்டேட்ல தான் வருவான். ஸோ அந்த வசனத்துல நம்ம மூன்று விதமான மனிதர்களையும் பார்க்க முடியும். நீதிமான், சன்மார்க்கன், துன்மார்க்கன் என்று சொல்லி நம்ம பார்க்க முடியும். இன்னும் நீதிமொழிகள் 30:13 நம்ம பார்க்கும் சிலையும் வேறொரு சந்ததியாரும் உண்டு, அவர்கள் கண்கள் எத்தனை மேட்டுமேயும், அவர்கள் இமைகள் எத்தனை நெருப்புமானவைகள். இங்கு அந்த பகுதிகளை நம்ம பார்க்கல ஒவ்வொரு சந்ததிகளை குறித்து கொடுக்கப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அதாவது இந்த நீதிமொழிகள் 29:27 நம்ம பார்க்கும் சில அந்த மூன்று விதமான மனிதர்கள், நீதிமான், நீதிமார்க்கம், சன்மார்க்கம், துன்மார்க்கத்தை குறித்து நம்ம பார்க்கிறோம். இன்றைய நாளில் நம்ம சன்மார்க்கத்தை குறித்து மட்டும் நம்ம பார்க்க போகிறோம். அதை மூன்று இதை குறித்து பார்த்தா அதிகமான நேரம் எடுக்கும். நம்ம இந்த நாளில் சன்மார்க்கத்தை குறித்து மாத்திரம் நம்ம தியானிக்க இருக்கிறோம். சன்மார்க்கம் என்ற வார்த்தையை நம்ம கேட்ட உடனே நம்மளுக்கு ஞாபகம் வரலாம், தமிழ்நாட்டில் சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் என்று சொல்லி ஒரு சங்கம் இருந்தது. 1865 வள்ளலாரால் ஆரம்பிக்கப்பட்ட சங்கம் சமரச சுத்த சன்மார்க்கம். அவருடைய சங்கத்துக்கு பிறகுதான் அந்த சன்மார்க்க வார்த்தை அதிகமாக பழக்கப்படுத்தப்பட்டது. ஆனால் அதற்கு முன்பாகவே எபிரேய பாஷையிலிருந்து தமிழில் மொழிபெயர்க்கும் சில மிஷினரிகள் சன்மார்க்கம் என்ற வார்த்தையை வேதாகமத்தில் பயன்படுத்தி இருக்காங்க. ஆனால் அந்த சன்மார்க்கத்திற்குரிய காரியங்களை நம்ம புரிந்து கொள்ளணும்னா அந்த வள்ளலாருடைய வழிமுறைகளை நம்ம பார்த்தோம்னா அந்த சன்மார்க்கத்தில் எப்படி இருப்பாங்க நம்ம கான்டெக்ஸ்டில் நம்ம புரிந்து கொள்ள முடியும். அவங்க தனியாக இருப்பாங்க, அவங்களுடைய ஆடைகள் வித்தியாசமாக இருக்கும், அவங்களுடைய கொள்கைகளே வித்தியாசமாக இருக்கும். அந்த சன்மார்க்கம் அந்த வார்த்தைக்குள்ள அர்த்தத்தை நம்ம பார்க்கலாம். ரெண்டு வார்த்தையிலிருந்து சன்மார்க்கம் அந்த வார்த்தை வருகிறது. ஒன்று வந்து சன், இன்னொன்று மார்க்கம். ரெண்டு வார்த்தையை நம்ம பிரிக்கும். சன் அந்த வடமொழி வார்த்தைக்கு வந்து மெய் அப்படின்னு அர்த்தம். மெய்னா உண்மை. அந்த சன் என்ற வடமொழி வார்த்தைக்கு வந்து மெயின் அர்த்தம். மார்க்கம் என்ற வடமொழி வார்த்தைக்கும் வழின்னு அர்த்தம். அதாவது மெய் வழியில சார்ந்து வாழ்கிறவர்கள், அதாவது அவர்கள் கடைபிடிக்கிற நன்னெறிகள் தான் அவர்களை ஒரு இடத்தில், அதாவது சொர்க்கத்திற்கு நேராக வழிநடத்தி செல்லும் என்ற கொள்கையுடையவர்கள் தான் இந்த சன்மார்க்க சங்கத்தில் உள்ளவர்கள். அதாவது
நாங்கள் கடைபிடிக்கிற நன்னெறிகள் எங்களை சொர்க்கத்திற்கு நேராக வழிநடத்தும் அல்லது நாங்கள் நினைக்கிற காரியங்களை எங்களுக்கு கைகூடி வரப்பணி செய்யும் என்ற நம்பிக்கையுடையவர்கள். ஆங்கிலத்தில் பார்த்தோன்னா மோஸ்ட்லி அப்ரைட் அந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கும். அதை நிறைய இதில் டிஃப்ரெண்ட்டாக பயன்படுத்தியிருப்பாங்க. ஆதியாகமம் 37:7 பார்த்தோன்னா அங்கு ஆதியாகமம் 37 செங்கு அரிக்கதிர்கள் வந்து செங்குத்தான நிலைமையில் நிற்கிறது அந்த பதத்திற்கு அப்ரைட் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கும். இதில் வந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்னா அவங்க நிலைமையில் அவங்க 90 டிகிரி செங்குத்தாக நான் நிற்கிறேன், நான் சரியாக இருக்கிறேன் என்கிற அடிப்படையில் அந்த அப்ரைட் என்கிற வார்த்தை ஆங்கிலத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கும். பழைய ஏற்பாட்டில் பார்க்கணும் சொல்ல இந்த சன்மார்க்கன் என்கிற வார்த்தை தமிழ் வேதாகமத்தில் 12 முறை பயன்படுத்தப்பட்டிருக்கு. சன்மார்க்கம் என்கிற வார்த்தை நம்முடைய வேதாகமத்தில் 12 முறை பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதில் குறிப்பாக அந்த வார்த்தை 7 முறை 12 தடவையில் 7 தடவை யோபு புஸ்தகத்தில் மாத்திரம் அதிகமாக பயன்படுத்தப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட பாதிக்கு மேலே யோபு புஸ்தகத்தில் அந்த சன்மார்க்கம் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஏன்னா வேதாகமத்தில் நம்ம பார்க்கணும் சொல்ல சன்மார்க்கக்குரிய காரியங்கள் குறித்து அதிகமாக பேசப்படுகிற ஒரே புத்தகம் நம்ம எடுத்துக்கிட்டால் யோபு புத்தகத்தில் தான் சன்மார்க்கத்தை குறித்து அதிகமாக பேசப்படுகிற புஸ்தகம். இன்று நாம் பார்க்கிற இந்த தியானத்திற்காக தலைப்பே என்னென்னா சன்மார்க்க சுத்த சங்கம். சன்மார்க்க சுத்த சங்கம்னா என்ன என்பதை குறித்து தான் இந்த நாளில் நம்ம தியானிக்க போகிறோம். முதலாவதாக மனிதர்களுடைய பார்வையில் இந்த சன்மார்க்க சுத்த சங்கம் எப்படி இருக்கிறது. நம்ம வள்ளலாருடைய சன்மார்க்க சுத்த சங்கத்தை குறித்து பார்த்தோம் உதாரணத்துக்கு. ஆனால் வேதத்தின் அடிப்படையில் மனிதர்கள் எவ்விதமாக இந்த சமரச சுத்த சன்மார்க்கத்தை பார்க்கிறாங்க என்பதை நம்ம பார்க்க போகிறோம். முதலாவதாக நம்ம வாசிக்க கேட்போம் யோபு 4:6. யோபு 4:6. உம்முடைய தேவபக்தி உம்முடைய தேவபக்தி உம்முடைய உறுதியையும் உம்முடைய தேவபக்தி உம்முடைய உறுதியாயும் உம்முடைய வழிகளில் உத்தமம் உம்முடைய நம்பிக்கையாயும் இருக்க வேண்டியதல்லவோ. அங்கு என்னன்னா தேவபக்தி உம்முடைய வழிகளின் நம்பிக்கை, உம்முடைய தேவபக்தி உம்முடைய வழிகளின் நம்பிக்கை. இது யோபுக்கு மறுமொழியாக எலிப்பாஸ் சொல்லக்கூடிய காரியம். தேவமானியாக எலிப்பாஸ் சொல்லும்ச்சுல இங்க மனிதர்களுடைய இந்த எலிப்பாஸ் என்கிற மனிதனுடைய பார்வையில சன்மார்க்கம் எப்படி இருக்குன்னா எந்த விதமான குறைவுகளும் இல்லாததாக, அதாவது உம்முடைய தேவபக்தி உம்மில உறுதியாக இருக்கிறது, அதாவது பக்தியில அவர்கள் சரியாக இருப்பார்கள், அடுத்து அவர்கள் கொண்டிருக்க நம்பிக்கையில சரியாக காணப்படுவார்கள். ஆகவே மனிதர்களுடைய பார்வையில சன்மார்க்கத்தை குறித்து பார்க்கும் போதுல அவங்க பக்தி உள்ளவர்களாக காணப்படுவார்கள் என்று சொல்லி இங்க எலிப்பாஸ் சொல்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. அடுத்து யோபு 6:24 அர்த்த மனிதர்களுடைய பார்வையில் அந்த சன்மார்க்க சங்கம் எப்படி காணப்படுகிறது என்று சொல்லி பார்க்கும் சில யோபு 6:24 எனக்கு உபதேசம் பண்ணுங்கள், நான் மௌனமாக இருப்பேன், நான் எதிலே தவறினேனோ அதை எனக்கு தெரியப்படுத்துங்கள். நான் எதிலே தவறினேனோ அதை எனக்கு தெரியப்படுத்துங்கள். யோபு சொல்லுகிற காரியம் என்னிடத்துல தவறு இருந்தால் நீங்க சொல்லுங்க. அதான் 30 ஆசனத்திலையும் சொல்கிறேன், என் நாவிலே அக்கிரமம் உண்டோ, என் வாய் ஆகாதவைகளை பகுத்தறியாத 6:30. அடுத்து மனிதர்களுடைய பார்வையில் அந்த சன்மார்க்க சங்கத்தில் சொல்கிறவர்கள் எங்களுடைய பார்வை தகுந்ததாக எங்களிடத்துல எந்த குற்றமும் இல்லை, எங்களிடத்துல எந்தவித அக்கிரமும் இல்லை என்று சொல்கிற அந்த நம்பிக்கையுடையவர்களாக இந்த சன்மார்க்க சங்கத்தில் இருக்கிறவர்கள் மனிதர்களுடைய பார்வையில் காணப்படுகிறாங்க. அடுத்து நம்ம பார்க்கும் சில அதே யோபு 4:7 எலிப்பாஸ் சொல்லக்கூடியது. யோபு 4:7 குற்றம் இல்லாமல் அழிந்தவன் உண்டோ, சன்மார்க்கன் அதம் பண்ணப்பட்டது எப்போ, இதை நினைத்து பாரு. இங்கு மனிதர்களுடைய பார்வையில இந்த சன்மார்க்கர்கள் எந்தவித பிரச்சனைகளும் பிரச்சனைகள் அவர்களுக்கு வராது. அதாவது உதாரணமாக இங்கு பார்க்கணும் சொல்ல சன்மார்க்கருக்கு அழிவு கிடையாது, சன்மார்க்கருக்கு அதம் பண்ணுதல் எந்த விதமான பொல்லாப்பும் நேரிடாது. இது மனிதர்களுடைய பார்வையில சன்மார்க்கர்கள் நிம்மதியாக வாழ்வார்கள், சன்மார்க்கள்கிட்ட எந்தவித அழிவும் இருக்காது என்பது மனிதர்களுடைய பார்வை. அடுத்ததாக இந்த சன்மார்க்கர்களுடைய நெறிகளை குறித்து நாம் பார்க்கும் சில மத்தேயு 23:13 புதிய ஏற்பாட்டில் அப்படி பார்க்கும் சில இந்த சன்மார்க்கர்களுடைய லிஸ்டிக்கில் யார் வருவானா வேதபாரகர், பரிசெயர், சதுசெயர்கள் இவர்கள் எல்லாம் சன்மார்க்கத்தில் வருகிறவர்கள். அதுதான் நம்ம மத்தேயு 23:13 நம்ம பார்ப்போம். மத்தேயு 23:13 மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசெயரே, உங்களுக்கு ஐயோ, மனுஷர் பிரவேசியாதபடி பரலோக ராஜ்யத்தை பூட்டி போடுகிறீர்கள். நீங்கள் அதில் பிரவேசிக்கவும் இல்லை, பிரவேசிக்க போகிறவர்களை
அந்த அதிகாரத்துல நம்ம பார்க்கும் சில வேத பாரர்களை குறித்து ஆண்டவர் மாயக்காரர்கள் வேத பாரு உங்களுக்கு ஐயோன்னு சொல்லுகிற பல காரியங்கள் கொடுக்கப்பட்டு இருக்கும். இந்த பகுதி எதை வெளிப்படுத்துகிறதுனா மனிதர்களுடைய பார்வையில இந்த சன்மார்க்கர்கள் ரெகுலர் ட்ரெடிஷனை கரெக்டாக ஃபாலோ பண்ணதவங்க, ரெகுலர் ட்ரெடிஷனை கரெக்டாக ஃபாலோ பண்ணதவங்க தான் இந்த சன்மார்க்கள். மனிதர்களுடைய பார்வையில் இவங்க மிகவும் சரியாக இருப்பார்கள், ட்ரெடிஷன் பாரம்பரியங்களை ஃபாலோ பண்ணதில் கரெக்டாக இருப்பாங்க. அதுதான் இந்த பகுதியில் இயேசு கிறிஸ்து மாயக்காரர் வேத பாரகரே என்று சொல்கிறத நம்ம பார்க்க முடியும். அதற்கு உதாரணமாக தான் 23:13 நம்ம வாசிக்க கேட்டோம். அடுத்ததாக மனிதர்களுடைய பார்வையில் இந்த சன்மார்க்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கும் சில யோபு 1:5 விருந்து செய்கிற அவரவருடைய நாள் முறை முடிகிற போது யோபு ஒருவேளை என் குமார பாவம் செய்து தேவனை தங்கள் இருதயத்திலே தூசித்திருப்பார்கள் என்று சொல்லி அவர்களை அழைத்தனுப்பி பரிசுத்தப்படுத்தி அதிகாலமே எழுந்து அவர்கள் எல்லாருடைய இலக்கத்தின்படியையும் சர்வாங்க தகன பலிகளை செலுத்துவார். இந்த பிரகாரமாக யோபு அந்நாட்களில் எல்லாம் செய்து வருவார். இங்கு அடுத்ததாக மனிதர்களுடைய பார்வையில இந்த சன்மார்க்கர்கள் அவங்களுடைய ரெகுலர் டியூட்டிஸை தவற விடவே மாட்டாங்க, அதாவது அவர்களுடைய கடமைகளை தவற விடுவதே பார்க்க முடியாது. அங்கு குமார பாவம் செய்தாலும் சரி செய்யலனாலும் சரி அவர்கள் செய்திருப்பார்கள் என்ற எண்ணத்துல பலியிடுகிற அந்த அவர்களுடைய ரெகுலர் கடமை, அதாவது பாரம்பரியமான அந்த கடமைகளை அவர்கள் விடாமல் பின்பற்றுவாங்க. மனிதர்களுடைய பார்வையில அவர்கள் சரியாக காணப்பட்டார்கள். அடுத்து நம்ம அவர்கள் மனிதர்களுடைய பார்வையில் எப்படி காணப்பட்டார்கள் என்று சொல்லி பார்க்கும் சில யோபு 29:15 யோபு 29:15 நான் குருடனுக்கு கண்ணும் சப்பானிக்கு காலுமாய் இருந்தேன். இந்த 29 பார்க்கும் சில ஃபுல்லா யோபு நான் மற்றவர்களுக்கு எவ்வளவு உதவிகரமாக இருந்தேன், அதாவது அவங்க ரெகுலர் சர்வீசஸ் மற்றவங்களுக்கு செய்கிற சேவையில தவறாதவர்களாக காணப்படுவார்கள். மனிதர்களுடைய பார்வையில அவர்கள் மற்றவர்களுக்கு செய்கிற அந்த சேவைகள்ல தவறாதவர்களாகவே காணப்படுவார்கள். அதான் 29 எவ்விதமாக யோபு மற்றவர்களுக்கு அவன் உதவிகரமாக இருந்தான் தன்னுடைய பார்வையில என்பதை இந்த 29 கொடுக்கப்பட்டிருக்கும். அதுல ஒரே ஒரு உதாரணத்தை நம்ம பார்த்தோம், நான் குருடனுக்கு கண்ணும் சப்பானிக்கு காலுமா இருந்தேன். இப்ப நம்ம ஒரு சில காரியங்களை பார்த்தோம், மனிதர்களுடைய பார்வையில இந்த சன்மார்க்கர்கள் எப்படி இருந்தாங்க, அவங்க மேல எந்த ஒரு பிளேமும் இருக்காது, எந்த ஒரு மிஸ்டேக் இருக்காது, எந்த ஒரு ப்ராப்ளம் பிரச்சனையும் அவர்களுக்கு வராது. அவங்க ரெகுலர் ட்ரெடிஷனை கரெக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க, ரெகுலர் டியூட்டிஸில் கரெக்டாக இருப்பாங்க, ரெகுலர் சர்வீசஸ் சேவைகளில் அவங்க கரெக்டாக இருப்பாங்க. இதெல்லாம் மனிதர்களுடைய பார்வையில் இந்த சன்மார்க்கர்களை குறித்த கருத்தை நம்ம வேதாகமத்தில் பார்த்தோம். அடுத்ததாக இரண்டாவதாக நம்ம பார்க்கக்கூடியது தேவனுடைய பார்வையில் இந்த சன்மார்க்கர்கள் எப்படி காணப்படுகிறார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். மத்தேயு 23:28 அதாவது தேவனுடைய பார்வையில் இந்த சன்மார்க்கர்கள் எப்படி காணப்படுகிறார்கள். இங்கு மனிதர்களுடைய பார்வையில வெளிப்புறத்தை பார்த்தாங்க, சன்மார்க்கர்களுடைய வெளிப்புறத்தை. இங்க ஆண்டவர் இருதயத்தை பார்க்கிறார், அதுதான் மனுஷன் முகத்தை பார்ப்பான் கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறார் என்ற வேதவசனம் நமக்கு தெரியும். இங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த வேத பாரகர் பரிசேயர் சதுசேயர்கள் என்கிற அந்த சன்மார்க்க சங்கத்தை சேர்ந்தவர்களுடைய இருதயத்தை ஆண்டவர் பார்க்கிறார். தேவனுடைய பார்வையில அவர்கள் என்ன எப்படி காணப்பட்டார்களா, மாயத்தினாலும் அக்கிரமத்தினாலும் நிறைந்தவர்களாக காணப்பட்டாங்க. மனிதர்களுடைய பார்வையில அவர்களைப் போல பக்தியுள்ளவர்கள் யாரும் இல்லை என்று சொல்லி காணப்பட்டது. ஆனால் தேவனுடைய பார்வையில உள்ளத்திலோ மாயத்தினாலும் அக்கிரமத்தினாலும் நிறைந்தவர்களாக காணப்பட்டார்கள். இன்னும் ஆண்டவருடைய பார்வையில இவர்கள் எவ்விதமாக காணப்படுகிறார்கள் என்று சொல்லி பார்க்கும்பொழுது உபாகமத்தின் புஸ்தகம் 9:5 உபாகமத்தின் புஸ்தகம் 9:5 உன் நீதி நிமித்தம் உன் இருதயத்தினுடைய உத்தமத்தின் நிமித்தமும் நீ அவர்கள் தேசத்தை சுதந்திரிக்கும்படி பிரவேசிப்பதில்லை. அந்த ஜாதிகளுடைய ஆகாமியத்தின் நிமித்தமாகவும் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு என்னும் உன் பிதாக்களுக்கு கர்த்தர் ஆணையிட்டு சொன்ன வார்த்தையை நிறைவேற்றும்படியாகவும் உன் தேவனாகிய கர்த்தர் அவர்களை உனக்கு முன்பாக துரத்தி விடுகிறார். இங்கு நம்ம பார்க்கும் சில ஆண்டவர் சன்மார்க்கர்களுடைய பக்தியை கண்டு கொள்வதே இல்லை அப்படின்னு நம்ம சொல்லி எடுத்துக்கலாம் 9:5 ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து சொல்லும்போது அவர் சொல்கிறார், உன் நீதி நிமித்தமும் உன் இருதயத்தினுடைய உத்தமத்தின் நிமித்தமும் நீ இஸ்ரவேல் தேசத்துக்குள்ள போக போகிறது இல்லை. ஏன் நீ போக போறேன்னா அந்த ஜாதிகளுடைய ஆகாமியமா கொடுமைகளின் நிமித்தமாகவும் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு என்னும் பிதாக்களுக்கு நான் சொன்ன வார்த்தை நிமித்தமாகவுமே
நான் உன்னை இஸ்ரவேல் தேசத்துக்குள்ள கானான் தேசத்துக்குள்ள கொண்டு போய் சொல்றார். ஆகவே இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய நீதியையோ இஸ்ரவேல் ஜனங்களின் இருதயங்களுடைய உத்தமத்தையோ கடவுள் கண்டுகொள்ளவில்லை. அவர் முற்றிலுமாக புறக்கணித்து போடுகிறார். அது நாலாவசனத்துல தெளிவாக சொல்லம்சில ஆண்டவர் சொல்கிறார், உபாகம் 9:4, என் நீதி நிமித்தம் இந்த தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி கர்த்தர் என்னை அழைத்து வந்தார் என்று சொல்லாயாக என்று சொல்லி அங்கு கட்டளையை கொடுக்கிறார். ஏன் நீதி நிமித்தமாக தான் நான் கானான் தேசத்துக்கு வந்தேன் என்று சொல்லி நீ சொல்லாது. ஆகவே இங்கு இஸ்ரவேல் ஜனங்களுடைய அந்த சன்மார்க்க குணாதிசயங்களை கடவுள் கண்டுகொள்ளவே இல்லை என்று நாம் எடுத்துக்கொள்ள முடியும். அடுத்ததாக ஆண்டவருடைய பார்வையில இந்த சன்மார்க்கர்கள் எப்படி காணப்படுகிறார்கள் என்று சொல்லி பார்க்கும் பொழுது பிரசங்கி 3:17 பிரசங்கி 3:17 பிரசங்கி 3, சகல எண்ணங்களையும் சகல செய்கைகளையும் நியாயந்தீர்க்கும் காலம் இனி இருக்கிறபடியால் சன்மார்க்கனே துன்மார்க்கனே தேவன் நியாயந்தீர்ப்பார் என்று என் உள்ளத்தில் எண்ணினேன். இதை நம்ம பிரசங்கி 9:2 பார்க்கலாம். இங்க ஆண்டவருடைய பார்வையில துன்மார்க்கனும் சன்மார்க்கனும் சமந்தான். மனிதர்களுடைய பார்வையில துன்மார்க்கர்களை காட்டிலும் சன்மார்க்கர்கள் மேற்பட்டு இருந்தார்கள் என்று சொல்லி நம்ம பார்த்தோம். ஆனா ஆண்டவருடைய பார்வையில துன்மார்க்கனும் சன்மார்க்கனும் சம்பந்தம். ஏன்னா இந்த 3:17 பார்க்கிறோம், துன்மார்க்கனையும் சன்மார்க்கனையும் தேவன் நியாயந்திருப்பார் என்று என் உள்ளத்தில் எண்ணின என்று சொல்லி பார்க்கணும். இதுதான் எசேக்கியல் 21:3-4 நம்ம பார்க்கிறோம். எசேக்கியல் 21:4 நம்ம பார்க்கணும். சில 3:4 போட்டிருக்கோம், உன்னில் சன்மார்க்கனையும் துன்மார்க்கனையும் சங்காரம் பண்ணுவேன். உன்னில் சன்மார்க்கனையும் துன்மார்க்கனையும் சங்காரம் பண்ணுவேன் 2 தடவை வரும் எசேக்கியல் 21:3-4. இங்கும் துன்மார்க்கனும் சன்மார்க்கனும் ஆண்டவருடைய சமூகத்துல சமமாக தான் காணப்படுகிறார்கள். இதை தான் நம்ம யோபு 9:22 நம்ம பார்க்கிறோம். யோபு 17:8 யோபு 9:22 யோபு 17:8 21:3-4 அதாவது துன்மார்க்கனை சன்மார்க்கனை நான் சங்கரிக்கிறேன் என்று சொல்லி அவர் சொல்கிறார். ஆண்டவருடைய பார்வையில அவர்கள் சமமாக இருக்கிறார்கள். இதைதான் யோபுவே அறிக்கை செய்கிறார். யோபு 9:22 துன்மார்க்கனையும் சன்மார்க்கனையும் அவர் அழிக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். இதேதான் யோபு 17:8 யோபு 9:22 சமமாக கருதப்படுகிறார்கள். ஆனால் இவர்கள் இருவரை காட்டிலும் நீதி மார்க்கத்துல இருக்காங்க வித்தியாசமாக காணப்படுகிறார்கள். ஆகவே ஆண்டவருடைய பார்வையில இந்த சன்மார்க்கர்கள் எப்படி இருக்காங்கன்னா, ஆண்டவர் அவர்களுடைய உள்ளத்தில் இருக்கிற அக்கிரமத்தையும் மாயத்தையும் பார்க்கிறார். கடவுள் சன்மார்க்கர்களுடைய பக்தியை கண்டுகொள்வதே இல்லை. அடுத்த ஆண்டவருடைய பார்வையில இந்த சன்மார்க்கரும் துன்மார்க்கரும் சமமாக தான் காணப்படுகிறார்கள். ஏன் ஆண்டவருடைய பார்வையில இப்படி காணப்படுகிறார்கள் என்று சொல்லி நம்ம பார்ப்போம். முதல் மனிதர்களுடைய பார்வையில எப்படி இருந்தாங்கன்னு பார்த்தோம். இரண்டாவது தேவனுடைய பார்வையில எப்படி இருந்தாங்கன்னு பார்த்தோம். மூணாவதாக ஏன் ஆண்டவருடைய பார்வையில இப்படி காணப்படுகிறார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கணும். சில யோபு 32:1 யோபு தன் பார்வைக்கு நீதிமானா இருந்தபடியினால் அவனுக்கு அந்த 3 மனுஷரும் பிரதியுத்தரும் சொல்லி ஓய்ந்தார்கள். இங்கு தன் பார்வைக்கு நீதிமானாக இருந்தபடிதான். ஆண்டவர் ஏன் சன்மார்க்கரை இவ்விதமாக பார்க்கிறார் என்றால் அவர்கள் சுயநீதியிலே வாழ்பவர்கள். முதலாவதாக சுயநீதியில வாழ்பவர்கள். யோபு தன்னுடைய சுயநீதியிலே அவன் உத்தமனாக இருந்தான். அதுதான் அந்த வசனம் சொல்கிறது, யோபு தன் பார்வைக்கு நீதிமானாக காணப்பட்டான். அங்கு யோபு அறிக்கை செய்யும் சொல்லுவான், என் உத்தமம் என் கண்களோட நான் உடன்படிக்கை பண்ணின பின்பு. இப்படி நிறைய வசனங்கள்ல அங்கு யோபு தான் தான் என்று சொல்லி அவன் சொல்கிறத நம்மளால பார்க்க முடியும். இன்னும் உதாரணமாக ஒரு வசனத்தை நம்ம பார்க்கலாம். யோபு 16:17 யோபு 16:17 கொடுமை இல்லாத இருக்கையிலும் என் ஜெபம் இங்கும் அவன் தன்னுடைய சுயநிதியை பேசுகிறான். என் கைகளிலே கொடுமை இல்லாத இருக்கையிலும் என் ஜபம் சுத்தம் இல்லாமல் இருக்கையிலும் எனக்கு இவ்வளவு துன்பங்கள் வந்தது என்று சொல்லி அங்கு தன்னுடைய சுயநிதியையே அவன் குறிப்பிடுவதை நம்ம பார்க்க முடிகிறது. யோபு 6:24 யோபு 6:24
அதாவது யோபு ஆண்டவருடைய நீதியை ஏற்கவே இல்லை, சுயநீதியில தான் அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அடுத்ததாக ஏன் ஆண்டவர் சன்மார்க்கரை இவ்விதமாக பார்க்கிறார் என்று சொல்லி பார்க்கும்பொழுது யோபு 6:24 எனக்கு உபதேசம் பண்ணுங்கள், நான் மௌனமாக இருப்பேன், நான் எதில தவறினோ அதை எனக்கு தெரியப்படுத்துங்கள். இது நம்ம பார்க்கச்சுல அவனுடைய சுய பெருமை வெளிப்படுவதை நம்ம பார்க்க முடியும். சன்மார்க்கர்கிட்ட காணப்படக்கூடிய இன்னொரு கேரக்டர் என்னன்னா சுய பெருமை அவர்களிடத்துல காணப்படும் என்பதை நம்மளால பார்க்க முடியும். அதான் சொல்கிறது, நான் எதிலே தருவினனோ அதை எனக்கு தெரியப்படுத்துங்கள். இன்னொரு இடத்துல யோபு சொல்லுவார், அவர் மூணு சிநேகிதரை பார்க்கணும், யோபு 13:2 யோபு 13:2 பார்க்கச்சுல யோபு மறுமொழியாக அவருடைய சிநேகிதர்களுக்கு சொல்வது, யோபு 13:2 நீங்கள் அறிந்திருக்கிறதை நானும் அறிந்திருக்கிறேன், நான் உங்களுக்கு தாழ்ந்தவன் அல்ல. நான் உங்களுக்கு தாழ்ந்தவன் அல்ல. அங்கு அவனுடைய சுய பெருமை வெளிப்படுவதை நம்மளால பார்க்க முடிகிறது. அடுத்ததாக இந்த சன்மார்க்கர்கள் ஏன் ஆண்டவருடைய பார்வையில் இப்படி இருக்காங்கன்னு பார்க்கல, அவர்கள் சுய வழிகளை சார்ந்திருப்பார்கள். யோபு 4:6 அதற்கு உதாரணமாக நம்ம பார்க்க முடியும். எலிப்பாஸ் சொல்லக்கூடிய காரியம் யோபு 4:6 உம்முடைய தேவ பக்தியுடைய உறுதியாயும் உம்முடைய வழிகளின் உத்தமம் உடைய நம்பிக்கையாயும் இருக்க வேண்டியதல்லவா. உம்முடைய வழிகளின் உத்தமம் உடைய நம்பிக்கையாயும் இருக்க வேண்டியதல்லவா. அங்கு அவர்களுடைய வழிகளை சார்ந்து செயல்படுவார்கள். அவர்கள் தங்களுக்கென்று ஒரு குறிப்பிட்ட வழி, தங்களுக்கென்று குறிப்பிட்ட திட்டங்கள், குறிப்பிட்ட காரியங்களை வகுத்து கொண்டு அங்கு அவர்கள் அதுல உத்தமம் என்று சொல்லி நடப்பார்கள். அதாவது சுய வழிகள்ல நடத்தல். இந்த சன்மார்க்கர்களுடையவர்கள் சுய வழிகள்ல நடக்கிறவர்களாக காணப்படுகிறார்கள். ஆகவே நீதிமொழியை நான் பார்க்கும்பொழுது, நீ உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் கர்த்தர் மேலில் முழு நம்பிக்கை இருந்து உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது காரியங்கள் வாய்க்கப்படும், பாதைகள் செவ்வையாகும் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனால் இந்த சன்மார்க்கரும் எப்படி இருப்பாங்கன்னா சுய வழிகளை சார்ந்தவர்களாக இருப்பார்கள் என்று சொல்லி இங்கே எலிப்பாஸ் சொல்லக்கூடியதை நம்ம பார்க்க முடிகிறது. அடுத்ததாக இந்த சன்மார்க்கர்கள் ஏன் ஆண்டவர் இவ்விதமாக பார்க்கிறார் என்றால் யோபு 23:7 அங்கே சன்மார்க்கன் அவரோட விளக்காடலாம், அப்பொழுது என்னை நியாயம் தீர்க்கிறவனின் கைக்கு இன்றைக்கும் நீங்களாய் தப்பு வைத்துக் கொள்வேன். சுய முயற்சியில ஈடுபடுபவர்கள் சன்மார்க்கர்கள், சுய முயற்சியில ஈடுபடுவார்கள். இங்கு யோபுவுக்கு அந்த உபத்திரவம் வந்திருக்கிறது. அவன் உபத்திரவத்திற்கான காரணத்தை அவன் ஆராய்வதை காட்டிலும் அவன் அங்க சொல்கிறான், சன்மார்க்கன் அவரோட வழக்காடலாம். அவர்களுடைய பார்வையில சன்மார்க்கன் ஆண்டவரோடு வழக்காட முடியும், ஏனென்றால் நாங்கள் சுத்தமாக இருக்கிறோம் என்று சொல்லி அங்கு சுய முயற்சியினால அங்கு தப்பி வைத்துக் கொள்கிறார் சொல்கிறார். அப்பொழுது என்னை நியாயந்திக்கிறவரின் கைக்கு என்றென்றைக்கும் நீங்களால் தப்பி வைத்துக் கொள்வேன் என்று சொல்லி அங்கு சுய முயற்சியில் ஈடுபடுகிறான். ஆனால் அங்கு சுய முயற்சியில் ஈடுபட்டு அவன் தோல்வி செய்து பார்க்க முடியும். இடது புறத்தில் அவர் கிரியை செய்தும் அவரை காணேன், வலது புறத்திலும் நான் அவரை காணாதபடிக்கு ஒழித்திருக்கிறார், நான் போகும் வழியே அவர் அறிவார் என்று சொல்லி ஆண்டவருக்கு என்னை பற்றி எல்லாம் தெரியும், நான் அவரை கண்டுபிடிக்க முடியல. அங்கு அவன் தன்னுடைய தோல்வியை ஒத்துக்கொள்கிறான். அதாவது சுய முயற்சியின் தோல்வியை நம்மால் பார்க்க முடிகிறது. இங்கு சுய முயற்சி யோபினிடத்துல காணப்பட்டதை நம்மளால பார்க்க முடியும். அதாவது ஏன் ஆண்டவர் துன்மார்க்கனையும் சன்மார்க்கனையும் சமமாக பார்க்கிறார் என்றால் இந்த சன்மார்க்கர் இடத்துல சுயநீதி காணப்படுகிறது, தேவநீதியை ஏற்கவில்லை, சுய பெருமை காணப்படுகிறது, சுய வழிகள் காணப்படுகிறது, சுய முயற்சி காணப்படுகிறது. நம்ம பார்த்தோம். அடுத்ததாக நம்ம இன்னும் ஆழமாக இந்த யோபு புஸ்தகத்தை பார்க்க போகிறோம். வேதாகமத்திலிருந்து இரண்டு நபர்களை நாம் உதாரணமாக எடுத்து இந்த சன்மார்க்கத்திலிருந்து எப்படி நீதி மார்க்கத்துக்கு வந்தாங்க என்பதை நாம் இந்த நாளில் தியானிக்க இருக்கிறோம். யோபு புஸ்தகத்தில் நம்ம யோபு வேதாகமத்தில் சொல்லிட்டேன், அதிகமாக சன்மார்க்கம் பயன்படுத்தப்படுகிற வார்த்தை யோபு புஸ்தகத்தில் தான். ஆகவே யோபுவை நாம் முதல் உதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியும். யோபு சன்மார்க்கனாக எவ்விதமாக வாழ்ந்தான் என்று சொல்லி நம்ம பார்க்க முடியும். யோபு புஸ்தகத்தில் 42 அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அங்கு முக்கியமாக மனிதர்கள் ஒரு சிலர் அந்த பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த அடிப்படையில் நம்ம பார்க்க போகிறோம். இன்னும் அதற்கு முன்பாக நம்ம யோபு முதல் 2 அதிகாரங்கள், அங்கே சாத்தனுடைய கிரியைகள் செயல்பட்ட அந்த 2 அதிகாரங்கள் வெளிப்படையாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் நம்ம பார்க்கும் சில நமக்கு தெரிந்தது, அங்கு தேவபுத்திரர்கள் சந்ததியில் சாத்தான் போய் யோபுவை சோதிக்கும்படிக்கு அங்கு கேட்கிறான். அங்கு ஆண்டவர் சொல்கிறார், சாத்தன் ஆண்டவர் சொல்லும் சில யோபு 1:11 ஆனாலும் உம்முடைய கையை நீட்டி அவனுக்கு உண்டானவைகள் எல்லாம் தொடுவீரானால் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் உன் கையை நீட்டி என்கிறார். அங்கு ஆண்டவர் யோபுவை தண்டிக்கவில்லை என்பதை நம் இந்த வார்த்தைகள்ல இருந்து தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். சாத்தான் சொல்லக்கூடிய காரியம் உன் கையை நீட்டி அவரை தொடுவீரானால் சாத்தான் சொல்கிறார். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் உன் கையை நீட்டி. அங்கு யோபுவுக்கு அந்த உபத்திரவங்களுக்கு காரணம் அங்கு சாத்தான் என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். அடுத்ததாக நாம் இன்னும் பார்க்கும் பொழுது
யோபு 1:10 நமக்கு தெரிந்த அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை தான், யோபுவை வீட்டை சுற்றிலும் ஆண்டவர் வேலி அடைத்து காத்திருந்தார். இந்த வேலி எதை குறிக்கிறது என்று சொல்லி பார்க்கும்போது இதுதான் தேவ நீதியை குறிக்கிறது. யோபு தன்னுடைய சன்மார்க்கத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் அங்கு ஆண்டவர் அவனை மீது எவ்வளவு நம்பிக்கையாக சொல்ல முடிகிறது என்றால் அங்கு தேவ நீதி அவன் மீது வைத்திருந்தார். ஆனால் யோபு அதை முற்றிலும் மறந்து போய்விட்டான். யோபு அதை முற்றிலும் மறந்து தன்னுடைய சுய நீதியை அவன் வெளிப்படுத்தினதுனாலதான் யோபு 3 பிற்பாடு நம்ம பார்க்கும் சில அவனுடைய சுய நீதியிலே அவன் பேசுகிறான். அங்கு ஆண்டவருடைய வேலி தான் என்னை காக்கிறது என்பதை அவன் மறந்து போய்விட்டான். தேவ நீதியில தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்பதை அங்கு யோபு மறந்து தன்னுடைய சுய நீதிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறதை, தான் செய்து வந்த கிரியைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறத நம்மளால பார்க்க முடியும். இன்னும் பார்க்கும் பொழுது யோபு 2:10 நாம் பார்க்கும்பொழுது யோபு சொல்லக்கூடிய காரியம், தேவன் கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையையும் பெற வேண்டாமோ என்று சொல்லி அவன் சொல்லுகிறதே பார்க்கிறோம். இதே இது ஏசாயாலேயும் ஒரு வசனம் வரும், ஆண்டவரே நேரடியாக சொல்வது மாதிரி கொடுக்கப்பட்டிருக்கும், நன்மையை உண்டாக்கினான் தீமையையும் உண்டாக்கினேன் என்று சொல்லி அந்த வசனம் வர ஏசாயால. அந்த இருப்பிடத்தை கூட நம்ம பார்க்கலாம். ஏசாயா 45:4 ஏசாயா 45:4 ஒளியை படைத்து இருளையும் உண்டாக்கினேன், சமாதானத்தை படைத்து தீங்கையும் உண்டாக்கினவர் நானே, கர்த்தராகிய நானே இவைகளை எல்லாம் செய்கிறவர் என்று சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கிறது. யோபுவும் அதுதான் சொல்கிறான், நன்மையை பெற்ற நான் ஆண்டவரிடத்திலிருந்து தீமையை பெற வேண்டாமா? அப்போ நமக்கு கேள்வி வரலாம், தீமை ஆண்டவரிடத்திலிருந்து வருகிறதா என்று சொல்லி பார்க்கும்பொழுது இங்கு இதனுடைய மூல பாசையில் நம்ம போய் பார்க்கும் சில இங்கே பயன்படுத்துகிற தீங்கு அந்த உண்டாக்குகிற வார்த்தைக்கு ஆதியாக 1 அவர் படைத்தார் உண்டாக்கினார் கிரியேட்டட் அந்த வேர்ட் அதாவது பாரா அந்த மூல பாஷை இங்கு பயன்படுத்தவில்லை. பிசிக்கலா அதாவது எப்படி யோபுவை சாத்தான் சோதித்தான் தீங்கு சாத்தனிடத்தில் வந்ததோ அதை வெளிப்படுத்துகிற அந்த உண்டாக்குகிற வார்த்தை தான் ஏசாயா 45:7 பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. தீங்கையும் உண்டாக்குகிற என்கிற வார்த்தைக்கு அந்த உண்டாக்குதல் படைத்தல் என்பதற்கு அந்த வேற வார்த்தை தான் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அது பிசிக்கல் அதுதான் குறிக்க தவிர ஆண்டவர் அந்த உலகத்தை படைத்த அந்த காரியங்களை அது வெளிப்படுத்தவில்லை என்பதை நம்மளால் அந்த புரிந்து கொள்ள முடியும். ஆகவே தீமை ஆண்டவரிடத்திலிருந்து வரவில்லை. இங்கு யோபு அதை தவறாக அங்கு சொல்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஆண்டவரிடத்திலிருந்து மனைவி திட்டும் பொழுது ஆண்டவருடைய சமூகத்தில் நன்மையை பெற்ற நாம் தீமையையும் பெற வேண்டாமா என்று சொல்கிறார். இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை. ஆனால் இங்கு என்ன படலனா தன் உதடுகளினால் தேவனை பற்றி குறை சொல்லவில்லை. அங்கு அது எடுக்கப்படுகிறது. அங்கு தன்னுடைய உதடுகளினால் அவன் குறை சொல்ல ஆரம்பிக்கிறத நம்மளால தெளிவாக பார்க்க முடிகிறத இதெல்லாம் எதை வெளிப்படுத்துகிறதுனா யோபு எவ்விதமாக தன்னுடைய சன்மார்க்க அதை சுய நீதியில விழுந்து கொண்டே போகிறான் என்பது தான் இந்த அதிகாரங்கள் நமக்கு வெளிப்படுத்துகிறதை நம்மளால பார்க்க முடிகிறது. யோபு 6:23 சொல்லிதான், நீங்கள் திரும்புங்கள் அக்கிரமம் காணப்படாது இருக்கும், திரும்புங்கள் என் நீதி அதிலே விளங்கும். தன்னுடைய நண்பர்களுக்கு மறுமொழி சொல்லும் போதும் கூட திரும்புங்கள் என் நீதி அதிலே விளங்கும். தன்னுடைய நீதியை தான் அவன் முக்கியத்துவம் படுத்துகிறதை நம்ம பார்க்க முடியும். நம்ம அந்த யோபு புஸ்தகத்திலையும் அதே 3 தான் பார்க்க போகிறோம், சன்மார்க்கம் துன்மார்க்கம் நீதிமார்க்கம். 3 மனிதர்கள் இந்த யோபு புஸ்தகத்தில் வருகிறத பார்க்க முடியும். இப்போ முதலாவது நம்ம யோபுவை குறித்து பார்த்துக்கிட்டு இருக்கோம், சன்மார்க்கத்தில் எப்படி அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அதுதான் யோபு 6:29 வாசிங்க, நீங்கள் திரும்புங்கள் அக்கிரமம் காணப்படாது இருக்கும், திரும்புங்கள் என் நீதி அதிலே விளங்கும். என் நீதி அதில் விளங்கும். நம்ம பார்த்தோம் ஃபர்ஸ்டே அதை கேரக்டர்லாம் பார்த்தோம், எப்படி சன்மார்க்கருடைய கேரக்டர் இருக்குண்டு. அங்கே யோபு அதான் சொல்கிறார், என் நீதி அதிலே விளங்கும். தன்னுடைய சன்மார்க்கத்தை அவன் வெளிப்படுத்துகிறான். அடுத்து நம்ம 9:16 நம்ம பார்க்கும் சில 9:16 யோபு 9:16 நான் தெரிஞ்ச அவர் எனக்கு உத்தரவு அருளினாலும் அவர் என் விண்ணப்பத்துக்கு செவி கொடுத்தார் என்று நம்பேன். அவர் என் விண்ணப்பத்திற்கு செவி கொடுத்தார் என்று நம்பேன். அங்கே நம்பிக்கை முதற்கொண்டு யோபுவினிடத்திலிருந்து போகிறத நம்மளால பார்க்க முடியும். நம்பிக்கை இழந்தவனாக அவன் காணப்படுகிறான். காரணம் அங்கு சன்மார்க்கர்களுடைய சூழ்நிலை அவ்விதமாக காணப்படுகிறது. ஆகவே சன்மார்க்கர்களிடத்திலே இவ்விதமான சூழ்நிலைகளில் நம்பிக்கை இழப்பு ஏற்படுகிறதை நம்ம யோபுவிலிருந்து பார்க்க முடியும். 24 நான் பார்த்தாலும் அவர் இதை செய்கிறது என்றால் பின்ன யார் செய்கிறார் என்று சொல்லி சொல்கிறார் யோபு 9:24. ஸோ ஆண்டவர் மீது பழிப்படுகிறார். ஆகவே அவர் எனக்கு செவி கொடுத்தாலும் நான் நம்பேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறத நம்மளால பார்க்க முடிகிறது. அடுத்து யோபு 9:33 யோபு 9:33 யோபு புஸ்தகத்திலையும்
இயேசு கிறிஸ்துவின் மறைபொருள்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. யோபுவுடைய வாயிலிருந்தே ஒரு சில நேரத்துல வரதை நம்ம பார்க்க முடியும். யோபு 9:33 பார்க்க முடியும். எங்கள் இருவர் மேலும் தன் கையை வைக்கத்தக்க மத்தியஸ்தன் எங்களுக்குள் இல்லையே. அங்க மத்தியஸ்தன், அது யோபு எதை வெளிப்படுத்துகிறார் என்றால், பழைய ஏற்பாட்டின் காலத்திலே மத்தியஸ்தர் கொடுக்கப்படவில்லை. அதாவது இயேசு கிறிஸ்துவன் புதிய ஏற்பாட்டிலே நமக்கு மத்தியஸ்தராக வந்தார் என்று சொல்லி எபிரேயர்ல நம்ம பார்க்கிறோம். அங்கு கொடுக்கப்படாத ஒரு சூழ்நிலையை அங்கு யோபு உணர்கிறதை நம்ம பார்க்க முடிகிறது. இதே இது யோபு 16:21 நம்ம பார்க்கலாம். யோபு 16:21 ஒரு மனுபுத்திரன் தன் சிநேகிதனுக்காக வழக்காடுகிறது போல தேவனுடைய மனுஷனுக்காக வழக்காடுகிறவர் ஒருவர் உண்டானால் நலமாயிருக்கும். இங்கும் மனுஷன் தேவனோட வழக்காடுகிற ஒருவர் உண்டானால் நலமாயிருக்கும். அங்கு தன்னுடைய இயலாமை அவன் வெளிப்படுத்துகிறான். இந்த ஒருவர், இதுவும் நமக்கு புதிய ஏற்பாட்டின் காலத்துல இயேசு கிறிஸ்துவாக நமக்கு அவர் அவதரித்திருக்கிறார். நம்மை பிதாவாகிய தேவனோடு இணைக்கும்படிக்கு அவர் வந்தார் என்று சொல்லி, மத்தியஸ்தராக வந்தார் என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம். இன்னும் நேரடியாக யோபு சொல்லக்கூடிய காரியத்தை நம்ம பார்க்கலாம். யோபு 19:25 என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும், அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். அங்கு யோபுவுக்கு மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து அவனுக்கு முழுமையான தெளிவு கிடைக்காவிட்டாலும், நியாய தீர்ப்பின் நாளிலே அவர் வருவார் என்கிற அந்த தெளிவு அவனிடத்தில் காணப்பட்டதை தவிர, அவன் அதை முழுவதுமாக உணரவில்லை. அந்த மத்தியஸ்தராக ஒருவர் முழுவதுமாக கொடுக்கப்படுவார் என்கிற நம்பிக்கை அவனிடத்துல இல்லாத நம்ம பார்க்கலாம். ஆனால் கடைசி நாளில் நான் பார்ப்பேன், என் கண்கள் என் மாம்சத்திலிருந்து நான் தேவனை பார்ப்பேன், அவரை நானே பார்ப்பேன், அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும். இந்த வாஞ்சையால் என் உள்ளந்திரியங்கள் எனக்கு சோர்ந்து போகிறது. அந்த வாஞ்சைகள் அவனிடத்துல காணப்பட்டதை நம்மளால பார்க்க முடியும். இன்னும் யோபு 19:10 அந்த பதிலாம் சொல்ல முடியாது. என் நம்பிக்கையை ஒரு செடியை போல பிடுங்கி போட்டார். அப்போ யோபுவுக்கு இந்த இதெல்லாம் இருந்திருக்கு அவனுடைய வாழ்க்கையில. ஆண்டவரை குறித்து யோபு 19:25-19:10 யோபுவுக்கு அவனுடைய ஆண்டவராகிய மீட்பர் ஒருவர் வருவார் என்கிற நம்பிக்கையெல்லாம் இருந்திருக்கு. ஆனால் அந்த உபத்திரம் வந்த பிற்பாடு அவனுடைய நம்பிக்கையில தளர்வுகள், அதுதான் நம்ம பார்க்கிறோம். ஜபத்தை கூட அவர் கேட்க மாட்டார் என்கிற அளவுக்கு அவன் போயிட்டான். யோபு 19:10 போட்டிருக்கு, அவர் என்னை நான்கு புறத்திலும் நாசமாக்கினார், நான் அச்சுப்போகிறேன், என் நம்பிக்கை ஒரு செடியை போல பிடுங்கி போட்டார். அவர் நம்பிக்கை பிடுங்கி போட்டு விட்டார். ஆண்டவர் விசுவாசத்தை துவங்குகிறவர் முடிக்கிறவர் என்று சொல்லி தான் நம்ம பார்க்கிறோம். ஆனால் அங்கு யோபு சொல்லக்கூடிய கரை நம்பிக்கை பிடுங்கி போடுகிறார். எல்லாமே அங்கே ஆண்டவர் மீது எதிர்மறையான குற்றச்சாட்டுகளை யோபு வைக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஆகவே நம்ம இந்த பார்க்கக்கூடிய மூன்று மனிதர்கள் யோபு புஸ்தகத்தில், இப்போ யோபுவை குறித்து நிறைய காரியங்கள் இருக்கு. நம்ம ஒரு சில வசனங்களை குறித்து மாற்றம் பார்த்தோம். யோபு எவ்விதமாக சன்மார்க்கத்தில் வாழ்ந்தான் என்று சொல்லி இந்த யோபு புஸ்தகத்தில் சன்மார்க்கத்திற்கு உதாரணமாக கொடுக்கப்பட்ட மனிதன் இந்த யோபு. அடுத்ததாக இந்த யோபு புஸ்தகத்துல துன்மார்க்கமாக கொடுக்கப்பட்ட மனிதர்கள் ஒரு மூன்று பேர் இருக்கிறார்கள். அந்த யோபுனுடைய சிநேகிதர்கள் துன்மார்க்கர்களுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். எலிபாஸ், சோபார், இன்னும் பில்தாத், இவங்க மூன்று பேர் துன்மார்க்கருக்கு எடுத்துக்காட்டாக கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள். ஏன் அப்படின்னு சொல்லி நம்ம அதை பார்க்க முடியும். இன்னும் இவர்களுடைய கேள்விகள், இவர்களுடைய மறுமொழிகள் எவ்விதமாக இருந்தது என்று சொல்லி நம்ம ஒரு சில வசனங்கள்ல இருந்து மற்றும் நம்ம பார்ப்போம். எலிபாஸ், பில்தாத், சோபார், 2 அதிகாரம் 11 மூன்று சிநேகிதராகிய எலிபாஸும் பில்தாத்தும் சோபாரும். யோபு 32:33 நம்ம பார்க்கும் சில யோபு 32:33 எலிகு சொல்லக்கூடிய வார்த்தை இது. யோபு 32:3 கொடுக்கத்தக்க மறுமொழி யோபின் மூன்று சிநேகிதருக்கும் அகப்படாதிருந்தும் அவர்கள் அவனை ஆகாதவன் என்று தீர்த்தது நிமித்தமும் அவர்கள் மேலும் அவனுக்கு கோபம் உள்ளது. இங்கு நம்ம எல்லாருக்கும் தெரிந்ததுதான், யோபு மொத்தம் 10 தடவை பேசுவாரு. 10 தடவை மறுமொழி மாதிரி பேசுவாரு. முதல் சிநேகிதனாகிய எலிபாசு 3 தடவை பேசுவாரு. ரெண்டாவது சிநேகிதராகிய பில்தாத்து 3 முறை பேசுவாரு. அடுத்து சோபார் 2 முறை மட்டும் தான் பேசுவாரு. எலிகு ஒரு நீண்ட பிரசங்கத்தை கொடுப்பாரு. அடுத்து ஆண்டவராகிய கடவுள் மறுமொழி கொடுப்பாரு. இது நம்ம யோபு புஸ்தகத்தினுடைய சுருக்கம். யோபு 10 தடவை, முதல் சிநேகிதன் 3 தடவை, ரெண்டாவது சிநேகிதன் 3 தடவை, அடுத்து 3வது சிநேகிதன் 2 தடவை, அடுத்து எலிகு ஒரு நீண்ட பிரசங்கம், அடுத்து கடவுளுடைய மறுமொழி. இதான் யோபு புஸ்தகத்தினுடைய சுருக்கம். இந்த இதை தான் நம்ம சுருக்கமாக பார்க்க போகிறோம். இங்கு எலிகு சொல்லக்கூடிய காரியம், இந்த மூன்று சிநேகிதர்களும்
யோபுவை ஆகாதவன் என்று தீர்த்தார்கள். இது அதாவது யோபுவை அவர்கள் சன்மார்க்கராக கூட பார்க்காமல் துன்மார்க்கம், நீர் சன்மார்க்கராக தான் வாழ்ந்தீர், ஆனால் நீர் உங்களுடைய துன்மார்க்கத்தை நிமித்தம் அழிந்து போகிறீர், ஆகவே நீர் இப்பொழுது சன்மார்க்கர் அல்ல, நீர் துன்மார்க்கத்திற்கு மாறிவிட்டீர் என்று சொல்லி இன்னும் அதிகமான ஒரு குற்றச்சாட்டை யோபு மீது வைக்கிறது அந்த வசனம் விளக்குகிறது. அவர்கள் அவனை ஆகாதவன் என்று தீர்த்தன. மூன்று சிநேகிதரும் யோபுவை துன்மார்க்கர் என்று தீர்த்தார்கள் என்று சொல்லி அங்கு நாம் புரிந்து கொள்ள முடியும். ஆகவே தான் கடைசி அதிகாரத்தில் யோபு 42 அங்கு கடவுள் சொல்லும் போது நீ மூன்று சிநேகிதரோடு அப்படின்னு சொல்லுவாரு. கர்த்தர் இந்த வார்த்தைகளை யோபோட பேசின பின் கர்த்தர் தேமானியனான எலிப்பாசை நோக்கி உன் மேலும் உன் இரண்டு சிநேகிதர் மேலும் எனக்கு கோபம் ஒழிகிறது, என் தாசனாகிய யோபு பேசினது போல் நீங்கள் என்னை நிதானமாய் பேசவில்லை. ஏன்னா ஆண்டவரை குறித்தும் அவர்கள் நிதானமாய் பேசவில்லை, ஆண்டவரின் துன்மார்க்க பார்வையில் தான் அவர்கள் பார்த்தார்கள். அதற்கு எடுத்துக்காட்டுகளை நம்மளால் பார்க்க முடியும். அடுத்து அவர்கள் என்ன செஞ்சாங்கன்னா யோபுவை குறித்தும் அவர்கள் என்னன்னா சரியாக பேசவில்லை. ஏன்னா யோபுவை துன்மார்க்கராக அவர்கள் தீர்க்க ஆரம்பித்து விட்டார்கள். ஆகவே தான் அங்கு யோபு தன்னுடைய சிநேகிதருக்காக மன்றாட வேண்டும் என்று சொல்லி சொல்கிறார். அதுதான் யோபு 32-33 பார்த்தோம். அந்த எலிகு அதை உணர்ந்து கொண்டான். எலிகு மற்ற சிநேகிதர்கள் இங்கு யோபுவை துன்மார்க்கமாக தீர்த்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்கிறதை அவன் புரிந்து கொண்டான். ஆகவேதான் இங்கு எலிகுவை குறித்து யோபு 42 சொல்லப்படவில்லை. எலிப்பாஸ்டர் சொல்ல நீயும் உன் இரண்டு சிநேகிதரும், இங்கு எலிகு விடுபடுகிறத நம்மளால் பார்க்க முடியும். மொத்தம் 4 பேர், ஆனால் இங்கு ஆண்டவர் 3 பேரை தான் குறிப்பிடுகிறார். எலிப்பாஸ், பில்தாத், அடுத்து சோப்பர். ஆகவே இந்த 3 பேர் தான் துன்மார்க்கத்திலே வாழ்ந்தவர்கள். ஆகவே யோபுவையும் துன்மார்க்க கண்களோடு பார்க்கிறார்கள். யோபும் ஒரு துன்மார்க்கன் என்று சொல்லி அங்கு ஆகாதவனாக தீர்க்கிறதை நம்மால பார்க்க முடிகிறது. அடுத்து எலிப்பாஸ், ஒவ்வொரு 3 பேரும் எவ்விதமாக இருந்தார்கள் என்று சொல்லி ஒவ்வொருத்தரை நம்ம பார்க்கலாம். முதலாவது எலிப்பாஸ், எலிப்பாஸினுடைய பேச்சிலிருந்து நம்ம பார்க்கலாம். யோபு 4:7 வசனம், எலிப்பாஸினுடைய மறுமொழி அதில் கொடுக்கப்பட்டிருக்கும். யோபு 4:7, நம்ம யாருக்குமே வாசித்த வசனம், குற்றம் இல்லாமல் அழிந்தவன் உண்டோ, சன்மார்க்கர் அதம் பண்ணப்பட்டது எப்போ, இதை நினைத்து பாரு. மனிதர்களுடைய பார்வையில சன்மார்க்கருக்கு அழிவு கிடையாது, ஆனால் இங்கு யோபு அழிந்து கொண்டிருக்கிறார். அப்போ அவங்க எலிப்பாஸ் சொல்லக்கூடிய காரியம் என்னன்னா, நீர் சன்மார்க்கர் அல்ல, நீர் சன்மார்க்கரா இருந்தால் இந்த உபத்திரவம் உமக்கு வந்திருக்காது, நீர் துன்மார்க்கத்துல இருக்கிற போய் தான் உமக்கு அழிவு என்று சொல்லி அங்கு இன்டெரக்டா அந்த யோபுவை காயப்படுத்துகிறதை நம்ம பார்க்க முடிகிறது. ஆகவே இங்கு எலிப்பாஸ் அங்கு யோபுவை துன்மார்க்கனாக தீர்க்கிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. அடுத்து யோபு 5:17-18 அங்கு எவ்விதமாக ஆண்டவரை குறித்து எலிப்பாஸ் நிதானமாக பேசவில்லை. அங்கு யோபு 42 தான் ஆண்டவர் சொல்கிறார், இந்த சிநேகிதர்கள் என்னை குறித்து நிதானமாக பேசவில்லை. அதை நம்ம எலிப்பாஸினுடைய உதாரணத்துல இருந்து பார்க்கலாம். யோபு 5:17-18, இதோ தேவன் தண்டிக்கிற மனுஷன் பாக்கியவான், ஆகையால் சர்வ வல்லவருடைய சிச்சையை அற்பமாக எண்ணாதிரும். அவர் காயப்படுத்தி காயம் கட்டுகிறார், அவர் அடிக்கிறார், அவருடைய கை ஆற்றுகிறது. இங்க ஆண்டவர் தண்டிக்கிறவர், அவர் காயங்கட்டி காயப்படுத்தி காயப்படுத்துகிறவர், அடித்து ஆச்சுகிறவர் என்று சொல்லி அவங்க தவறான குற்றச்சாட்டை ஆண்டவர் மீதும் இந்த எலிப்பாஸ் வைக்கிறத நம்மளால பார்க்க முடியும். அடுத்து எலிப்பாஸினுடைய இன்னொரு மறுமொழிகளை போய் அவனுடைய உதாரணத்தை நம்ம பார்க்கலாம். யோபு 15:4, யோபு 15:4 எவ்விதமாக யோபுவை அவன் துன்மார்க்கனாக தீர்க்கிறான் என்று சொல்லி, யோபு 15:4, நீர் பயபக்தியை வீணென்று சொல்லி தேவனுக்கு முன்பாக ஜெப தியானத்தை குறைய பண்ணுகிறேன். அங்கு யோபு தன்னுடைய சன்மார்க்கத்திற்குரிய பக்தியையும் சன்மார்க்கத்திற்குரிய காரியங்களையும் விட்டுவிட்டதாக அங்கு எலிப்பாஸ் சொல்கிறது நம்ம பார்க்க முடியாது. எவ்விதமாக யோபு துன்மார்க்கனாக மாறிவிட்டான் என்பதற்கு உதாரணமாக எலிப்பாஸ் சொல்லக்கூடிய, ஆனால் அதெல்லாம் உண்மையல்ல. யோபு சன்மார்க்கனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்று தவிர துன்மார்க்கத்திற்குள் அவன் போகவில்லை. ஆனால் இந்த சிநேகிதர்கள் அவனை துன்மார்க்கராக ஆகாதவர்களாக தீர்க்கிறார்கள். இன்னும் உதாரணமாக யோபு 22:6 எலிப்பாஸ் சொல்லக்கூடிய காரியம், தன்னுடைய 3வது பேச்சில் உரையில் அவன் சொல்லக்கூடிய காரியம் யோபு 22:6, முகாந்திரம் இல்லாமல் உடைய சகோதரர் கையில் அடகு வாங்கினீர், ஏழைகளின் வஸ்திரங்களை பறித்து கொண்டீர். இங்கு இந்த அதிகாரத்திலலாம் பார்க்க சொல்ல யோபு ஏழைகளை எவ்விதமாக கொடுமைப்படுத்தினான், ஏழைகள்கிட்ட எவ்விதமாக நடந்து கொண்டான் என்பதை குறித்து அங்கு எலிப்பாஸ் யோபு மீது குற்றச்சாட்டுகளை வைக்கிறான். துன்மார்க்கருக்குரிய குற்றச்சாட்டுகளை அங்கு எலிப்பாஸ் யோபு மீது வைக்கிறான். அதற்கு மறுமொழியாக தான் யோபு 29 சொல்கிறார், நான் துன்மார்க்கன் அல்ல, நான் ஏழை குருடனுக்கு கண்ணும் சப்பானிக்கு காலுமா இருந்தேன்னு சொல்கிறார். ஆகவே இந்த சிநேகிதர்கள் யோபுவை தவறாக புரிந்து கொண்டார்கள். நீர் இல்லை, ஏழைகளை பச்சித்தீர், ஏழைகளுடைய காரியங்களை
நீர் அபகரித்தீர், ஆகவே நீர் மனம் திரும்பினால்தான் உமக்கு உண்டு என்று சொல்லி அங்கு தவறான குற்றச்சாட்டுகளை எலிபாஸ் யோபுவின் மீது வைக்கிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. அடுத்து இரண்டாவது மனிதனாகிய பில்தாத்து எவ்விதமாக யோபுவையும் ஆண்டவரையும் குறித்து பேசுகிறத நம்ம பில்தாத்தினுடைய காரியத்தில் இருந்து பார்ப்போம். நம்ம ஒவ்வொரு சில எடுத்துக்காட்டுகளை மட்டும் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். பில்தாத்தினுடைய காரியத்தில் இருந்து பார்க்கும் சில 8:11 யோபு 8:11. இந்த மூன்று சிநேகிதரும் ஒரு சிலத்துல கடவுளெல்லாம் புகழ்வார்கள், புகழ்ந்த மாதிரி இருக்கும். ஏன்னா துன்மார்க்கரும் கடவுளை ஒரு சில நேரங்களில் புகழ்வதை நம்மளால பார்க்கணும். அந்த உதாரணங்கள் வேதாகமத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ நம்ம பில்தாத் என்ன சொன்னாங்க, வளருமோ தண்ணீர் இல்லாமல் கோலாப்புல் முளைக்குமோ, இங்கே அது கோரைப்புல் முளைக்கணும். அதான் நம்மளுக்கே தெரியும், புல்லு முளைக்கன்னா தண்ணீர் வேணும். அடுத்து நாணல் ஓங்கி வளரணும், நாணல் வந்து சேர்ல தான் ஓங்கி வளரும். அந்த நாணல் எங்கன்னா எகிப்தில் வளரக்கூடிய நாணலை குறித்த பப்ரஸ் அந்த செடியை குறித்து கொடுக்கப்பட்டிருக்கு. இது எகிப்திய சேர்களில் மாத்திரம்தான் அதிகமாக வளரக்கூடியது. சேர் இல்லாமல் அந்த நாணல் வளராது, தண்ணீர் இல்லாமல் கோரைப்புல் முளைக்காது. அவர் எதை உவமையாக அங்கே பில்தா சொல்கிறானா, உம்மிடத்துல குச்சம் இல்லாமல் ஆண்டவர் உண்மை தண்டிக்கவில்லை. நீ எப்படி தண்ணீர் இருந்தா கோரைப்புல் வருமோ, உம்மிடத்துல பாவமும் அக்கிரமும் இருக்க போய் தான் ஆண்டவர் உண்மை வெறுத்து உண்மை தண்டிக்கிறான். அந்த அதிகாரத்தை பார்க்க சொல்ல அதான் தெரியும், இது உவமையாக அவன் பயன்படுத்தக்கூடிய காரியம். அதெல்லாம் யோபுவை பயங்கரமா காயப்படுத்தியிருக்கும். அவன் இந்த உவமைகளை புரிந்து கொண்டிருப்பான். இப்படி என்னுடைய நண்பர்கள் என்னை துன்மார்க்கத்திலே தீர்க்கிறார்களே அவர்களைப் போல என்று சொல்லி பயங்கரமாக யோபு காயப்பட்டிருப்பதை நம்மால் இதில் பார்க்க முடியும். அடுத்து பில்தாத்து தன்னுடைய இரண்டாவது மொழியில் சொல்கிறத யோபு 18:2 நம்ம பார்க்க முடியல. நீங்கள் எந்த மட்டும் பேச்சுகளை முடிக்காதிருப்பீர்கள். 5:18 துன்மார்க்கனுடைய விளக்கு அணைந்து போம், அவன் அடுப்பின் செருப்பும் நெருப்பும் அவிந்து போம். இங்கும் யோபுவை துன்மார்க்கன்னு சொல்கிறார். நீர் அழிந்து போக காரியம், உம்முடைய விளக்கு அழிந்து போக காரியம், உன்னுடைய அடுப்பில் நெருப்பு இல்லாமல் போனது காரியம், நீர் துன்மார்க்கர். டைரக்டா அந்த வார்த்தைகளை பயன்படுத்தி அங்கு சொல்லுகிறத நம்மளால பார்க்க முடிகிறது. இதெல்லாம் யோபுவை பயங்கரமாக காயப்படுத்தியிருக்கக்கூடியது. இன்னும் யோபு 25:3 பார்க்க முடியல. பில்தாத்து சொல்லக்கூடிய காரியம் என்னன்னா, யோபு 25:3 இப்படி இருக்க மனுஷன் இப்படி இருக்க மனுஷன் தேவனுக்கு முன்பாக நீதிமானாக இருப்பது எப்படி, ஸ்திரீயின் இடத்தில் பிறந்தவன் சுத்தமாக இருப்பது எப்படி. இதெல்லாம் நம்ம பார்க்க முடியல. இந்த வசனங்கள் உண்மையான வசனங்கள் தான். மனுஷன் தேவனுக்கு முன்பாக நீதிமானாக இருப்பது எப்படி, ஸ்திரீயின் இடத்தில் பிறந்தவன் சுத்தமாக இருப்பது எப்படி, இது உண்மையானது. ஆனால் ஆண்டவர் நேரடியாக சொல்லும்போது தான் இதனுடைய உண்மையான பொருளை புரிந்து கொள்ள முடியும். இங்கு பில்தாத்து பயன்படுத்தக்கூடிய காரியம்னா, யோபுவை துன்மார்க்கமாக தீர்ப்பதற்காக தான் அவன் இவ்விதமாக பயன்படுத்துகிறான். இந்த வசனங்கள்லாம் நம்ம நேரடியாக பார்க்கும்போது 100% சரியான காரியங்கள். ஆனால் பயன்படுத்தப்படுகிற சூழ்நிலை என்பது ஒன்று இருக்கிறது. இங்கு பில்தாத்து அதை யோபுவை துன்மார்க்கமாக தீர்க்கும்படிக்கு அவன் பயன்படுத்துகிறத நம்மளால பார்க்க முடிகிறது. மூன்றாவது மனிதனாகிய சோப்பார் எவ்விதமாக ஆண்டவரையும் யோபுவையும் குறித்து பேசினான் என்பதை நம்ம பார்க்கலாம். யோபு 11:14 உம்முடைய கையிலே அக்கிரமம் இருந்தால் அதை தூரத்தில் அகற்றிவிட்டு அநியாயம் உம்முடைய கூடாரங்களில் வாசமாக இருக்க விட்டாதீரும். நாகமத்தியனாகிய சோப்பார் சொல்லக்கூடிய காரியம், அநியாயம் உம்முடைய கூடாரங்கள்ல இருக்கு, அக்கிரமம் உம்முடைய கரங்கள்ல இருக்கு, ஆகவேதான் நீர் இந்த வருத்தத்தில் இருக்கிறீர். நீர் எப்பொழுது பரிசுத்தமாகிறீரோ அப்பொழுது இந்த வருத்தங்கள் எல்லாம் உண்மை விட்டு போகும். அதாவது துன்மார்க்கத்திற்குரிய காரியங்களையும் யோபுவின் மீது போடுவதை நம்ம பார்க்க முடிகிறது. அடுத்து சோப்பாருடைய இரண்டாவது உரையில நம்ம பார்க்கும் சில யோபு 20:4-5 யோபு 20:4-5 துன்மார்க்கனின் கம்பீரம் குறுகினது என்பதையும், மாயக்காரனின் சந்தோஷம் ஒரு நிமிஷம் மாத்திரம் நிற்கும் என்பதையும், அவர் மனுஷனை பூமியில் வைத்த ஆதி காலம் முதல் இப்படி இருக்கிறது என்பதையும் நீர் அறியீரோ. நீர் குறுகி போனது காரியம், உம்முடைய சந்தோஷம் எல்லாம், உடைய பழைய வாழ்க்கையில் அந்த சந்தோஷம் எல்லாம் போனது காரியம், துன்மார்க்கருடைய கம்பீரம் எப்படி அழிந்து போகுமோ அதுபோலதான் நீர் அழிந்து போய்விட்டு. ஏன்னா கடவுளும் அவிதமாக தான் தண்டிக்கிறார் என்று சொல்லி இங்கு சோப்பாரும் சொல்லிகளை பார்க்க முடியும். நிறைய ஓமைகளை பயன்படுத்தியும் அவன் அங்கு யோபுவை காயப்படுத்துவதை, இன்னும் யோபுவை ஆகாதவனாக தீர்ப்பதை நம்ம இந்த வசனங்கள்ல இருந்து புரிந்து கொள்ள முடியும். ஆகவே முதல் சன்மார்க்கனாகிய யோபுவை குறித்து பார்த்தோம். அடுத்து துன்மார்க்கத்துல வாழ்ந்த இந்த மூன்று சிநேகிதர்கள் யோபுவை எவ்விதமாக துன்மார்க்கமாக தீர்த்தார்கள் என்று சொல்லி நம்ம பார்த்தோம். அடுத்ததாக நீதி மார்க்கத்தை உணர்ந்து கொண்ட ஒரு மனிதன் எவ்விதமாக பேசுகிறான் என்று சொல்லி யோபுகளை கொடுக்கப்பட்டிருக்கு. யோபு
32:18 எவ்விதமாக எலிகுவை நம் நீதி மார்க்கத்திலே வாழ்ந்தவன் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும் என்று சொல்லி பார்க்கலாம். யோபு 32:18 எனக்குள் நிறைந்திருக்கிறது, என் உள்ளத்தில் உள்ள ஆவி என்னை நெருக்கி ஏவுகிறது. என் உள்ளத்தில் உள்ள ஆவி, அந்த மற்ற சிநேகிதர்கள் பேசி முடித்த பிற்பாடு அமைதியாக இருக்கிறது. இங்கு எலிகு பேச ஆரம்பிக்கிறான். அவன் பேச ஆரம்பிக்கும் போது அவன் சொல்லக்கூடிய காரியம் தான், என் உள்ளத்தில் உள்ள ஆவி என்னை நெருக்கி, நான் பேசக்கூடாதுதான் இருந்தேன், ஆனா என் உள்ளத்தில் உள்ள ஆவி என்னை நெருக்கி வைக்கிறது. எந்த ஆவின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். யோபு 33:4 வாசிப்போம். தேவனுடைய ஆவியானவர் என்னை உண்டாக்கினார், சர்வ வல்லவருடைய சுவாசம் எனக்கு உயிர் கொடுத்தது. இங்கு தேவனுடைய ஆவியானவர் என்னை உண்டாக்கினார். அங்கு ஆவியானவர் என்பது ஆண்டவருடைய ஆவியை தான் குறிக்கிறது. அங்கு எலிகுவின் இடத்துல இருந்தது ஆண்டவருடைய ஆவி, ஆகவேதான் அங்கு பேசும்படிக்கு அவனுடைய உள்ளத்தை நெருக்கி எழுகிறது. இன்னும் அவன் சரியாக தான் பேசுவான். எலிகுனுடைய வார்த்தைகள் எல்லாம் பார்க்கும் சில யோபு சன்மார்க்கத்தில் இருப்பதையும் தேவனுடைய காரியம் எப்படிப்பட்டது என்பதை அவன் சரியாக விளக்கினதை நம்ம யோபு 32 நம்ம பார்க்க முடியும். எலிகுனுடைய மறுமொழிகள்ல நம்ம பார்க்க முடியும். இன்னும் அவனிடத்துல எப்படி அவன் ஆண்டவரால் தான் பேசுறான் என்பதை பார்க்கும் சில யோபு 33:12 நம்ம பார்க்கலாம். 33:12 அங்கு தேவனுக்கு கொடுக்கக்கூடிய கணத்தை இங்கு எலிகு கொடுக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. அடுத்து நம்ம பார்க்கும் சொல்ல யோபு 34:10 எலிகு சொல்லக்கூடிய காரியம், யோபு 34:10 அக்கிரமம் தேவனுக்கும் அநீதி சர்வ வல்லவருக்கும் தூரமா இருக்கிறது. யோபு 34:10 அங்கு சொல்லுகிறார், அக்கிரமம் தேவனுக்கும் அநீதி சர்வ வல்லவருக்கும் தூரமா இருக்கிறது. மனுஷனுடைய செய்கைக்கு தக்கதை அவனுக்கு சரிகட்டி அவனவன் நடக்கைக்கு தக்கதாக அவர் பலனளிக்கிறார் என்று சொல்லி அங்கே ஆண்டவருடைய காரியங்களை எலிகு பேசுவதை நம்மால் பார்க்க முடிகிறது. இன்னும் யோபு 36:3 நான் தூரத்தில் இருந்து என் ஞானத்தை கொண்டு வந்து என்னை உண்டாக்கினவருடைய நீதியை விளங்க பண்ணுவேன். அடுத்து எலிகு எதை வெளிப்படுத்த விரும்புகிறானா, ஆண்டவருடைய நீதியை அங்கு முன்குறித்து வெளிப்படுத்தணும், நிர்ணயம் பண்ணி காமிக்க வேண்டும் என்று சொல்லி அங்கு எலிகு விரும்புகிறான். ஏன்னா யோபு நிர்ணயம் பண்ண விரும்புகிறா, என் நீதியை நான் நிர்ணயம் பண்ணி காட்ட வேண்டும் அவன் சொன்னான். ஆனால் அங்கே எலிகு சொல்கிறார், என்னை உண்டாக்கினருடைய நீதியை நான் விளங்க பண்ண போகிறேன் என்று சொல்லி அங்கு ஆண்டவருடைய நீதியை அவன் விளங்க பண்ணுகிறதை நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக நம்ம யோபு 36:16 நம்ம யோபு 37:13 ஒன்றில் தண்டனையாகவும் ஒன்றில் தம்முடைய பூமிக்கு உபயோகமாகவும் ஒன்றில் கிருபையாகவும் அவைகளை வரப்பண்ணுகிறார். அங்க ஆண்டவருடைய கிருபையை குறித்து பேசுகிறத நம்மால புரிந்து கொள்ள முடியும். 14 பார்க்கும்போது நீர் இப்படி இருப்பதை விட யோபு, அதாவது தன்னுடைய நீதியை நிலைநாட்ட விரும்புவதை விட ஆண்டவருடைய ஆச்சரியமான கிரியைகளை தியானித்து பாரும் என்று சொல்லி அங்கு யோபுவை ஆண்டவரை குறித்து தியானிக்கும்படிக்கு யோபுவை வழி நடத்துவதை நம்ம பார்க்க முடியும். ஆனால் யோபு அதுக்கு செவி கொடுத்தானே இல்லை என்று சொல்லி கொடுக்கப்படவில்லை. ஆனால் எலிகுனுடைய வழி நடத்தல் அவிதமாக இருந்தது. நீர் தேவனுடைய ஆச்சரியமான கிரியைகளை தியானித்து பாரும் என்று சொல்லி அங்கு எடுத்துக்காட்டுகளாக இயற்கையை குறித்து எலிகு சொல்வதை நம்மளால் புரிந்து கொள்ள முடியும். அடுத்ததாக நம்ம பார்க்கும் சில நேராக ஆண்டவர் பேசுகிறார். எலிகுக்கு யோபு மறு உத்தரவு கொடுக்கவில்லை என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். யோபு 32:38 எலிகு நேரடியா பேசி முடிக்கிறார். அதுவும் எலிகு ஒரு இடத்துல சொல்லுவார், முடிந்தால் எனக்கு மறு உத்தரவு கொடுத்து பாரும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அவர் ஒரு இடத்துல சொல்லியிருப்பார். அங்கு யோபு மறுமொழி கொடுத்ததாக கொடுக்கப்படவில்லை. அடுத்ததாக நேரடியாக 38 ஆண்டவர் பெருங்காய்ச்சலிருந்து உத்தரவு அருளி செய்கிறத நம்மால பார்க்க முடியும். அங்கு ஆண்டவர் எலிகுனுடைய வார்த்தைகளை உறுதிப்படுத்தும் படிக்க அங்கு ஆண்டவர் நேரடியாக யோபுவோடு பேசுகிறார். பேசும்பொழுது அவர் ஆரம்பிக்கிறது அப்படிதான், அறிவில்லாத வார்த்தைகளினால் ஆலோசனை அந்தகாரப்படுத்துகிற இவன் யார். யோபு பத்தி சொல்கிறார், நீ யார் அப்படின்னு கேட்கிறாரு. யோபு 38:2 அறிவில்லாத வார்த்தைகளினால் ஆலோசனையை அந்தகாரப்படுத்துகிற இவன் யார், நான் உனக்கு உத்தரவு சொல்கிறேன் கேள் அப்படின்னு சொல்லி, நான் உன்னை கேட்பேன் நீ எனக்கு உத்தரவு சொல் என்று சொல்லி ஆண்டவர் அங்கு பலவித கேள்விகளை அவர் முன்வைக்கிறத நம்மளால பார்க்க முடியும். நான் என் பைபிளில் எண்ணி 80 இருக்குது. மற்றபடி ஒவ்வொரு டிரான்ஸ்லேஷனில் எவ்வளோ கொஸ்டின்ஸாக பிரிச்சிருக்காங்க தெரியல. இந்த இதில் 200+
இதுல அந்த குவஸ்டின் மார்க் மட்டும் என்ன இல்ல 80 இருக்கு. ஆனா ஏகப்பட்டது நிறைய தனித்தனி குவஸ்டின்ஸா பிரிக்கும்ஸ்ல 200க்கு மேல நிறைய இருக்கு. ஒவ்வொரு சின்ன சின்ன காரியமா பிரிச்சு பார்க்கும்ஸ்ல ஏகப்பட்டது இருக்கு. அந்த அளவிற்கு வேதாகமத்துல நாணமா குவஸ்டின் கேட்டது யாருமே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு இருக்கு. ஏன்னா யோபு வந்து 3 or 5 குவஸ்டினோ தான் கேட்டிருப்பான். குவஸ்டினா பயன்படுத்தினதுல யோபுவோட குவஸ்டின்ஸ் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும், 3 or 5 தான் இருக்கும். ஆனா கடவுள் அதை காட்டிலும் நீ பதில் சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்ட கேள்விகள் 200க்கும் மேற்பட்ட இருக்கத நம்ம பார்க்கிறோம். இதுல ஆண்டவர் ஆரம்பிச்சதுல நீ யார் அப்படின்னு சொல்லிதான் அவர் அந்த ஆரம்பிக்கிறத நம்மளால பார்க்கிறோம். இதே இதை தான் என்ன செய்கிறாருன்னா யோபு தன்னுடைய கடவுளுக்கு ஒரு சின்ன மறுமொழியை யோபு 40 அதிகாரத்தில் அவர் கொடுத்துருவாரு. நான் நீசன், உமக்கு என்ன மருத்துவ சொல்லி என் கைகளால் வாயை பொத்தி விடுகிறேன். ஆண்டவர் இடையில பேசிட்டு இருக்கும்ச்சுல யோபு நான் என் கையை வாயால் பொத்தி விடுகிறேன்னு சொல்லி யோபு 40 நாளில் சொல்லிட்டு அடுத்து யோபு 2வது மறுமொழி ஆண்டவருக்கு சொல்லும்ச்சுல பார்க்கும்ச்சுல இதே இதை யோபு சொல்லுவார். 42:3 பக்கம்ச்சுல அறிவில்லாமல் ஆலோசனை மறைக்கிற இவன் யார், ஆகையால் நான் எனக்கு தெரியாததையும் என் புத்தி கெட்டாதையும் நான் அறியாதையும் அளப்பினேன் நினைக்கிறேன். அங்க ஆண்டவர் பயன்படுத்தின அதே வார்த்தை அறிவில்லாத வார்த்தைகளினால் ஆலோசனை அந்தகாரப்படுத்துகிற இவன் யார், நான் தான் ஆண்டவரின் சொல்லி அங்கு யோபு ஏற்றுக்கொள்கிறான். ஏற்றுக்கொண்டு அங்கு நான் அளப்பினேன் என் வாயை பொத்திக் கொள்கிறேன் என்று சொல்லி யோபு அங்கு சொல்கிறதை நம்ம பார்க்க முடியுது. யோபு 38:2 யோபு 42:3 அந்த இதை நம்ம பார்க்கிறோம். இன்னும் ஆண்டவர் அந்த யோபு 38:48 41 பார்க்கும்ச்சுல நிறைய கேள்விகளை ஆண்டவர் முன்வைக்கிறத நம்ம பார்க்க முடியும். நம்ம அதெல்லாம் ஆழமாக பார்க்கும்போது வாசித்தாலே நம்மளுக்கு புரியும் எவ்விதமாக ஆண்டவர் ஞானமுள்ளவராக இருக்கிறார், எவ்விதமாக ஆண்டவர் யோபுக்கு மறு உத்தரவு அருளி சொன்னார் என்று சொல்லி நம்மால் பார்க்க முடியும். முக்கியமான வசனம் என்னன்னா யோபு 40:8 ஆண்டவர் சொல்லக்கூடிய காரியம், நீ என் நியாயத்தை அவமாக்குவாயோ, நீ உன்னை நீதிமானாக்கும்படிக்கு என் மேல் குற்றம் சுமத்துவாயோ என்று ஆண்டவர் சொல்லக்கூடிய வார்த்தை தான் அங்கு யோபுனுடைய நிலைமையை அவனுக்கு உணர வைக்கக்கூடிய ஒரு வசனமாக நம்மால பார்க்க முடியும். அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய காரியம் என்னன்னா இந்த யோபு கடைசியில ஆண்டவருடைய நீதி அவன் ஏற்றுக்கொள்கிறான். நீதி ஏற்றுக்கொள்ள போய் தான் அங்கு ஆண்டவர் எல்லாவற்றையும் இரட்டிப்பாக அங்கு கொடுக்கிறார். நெடுநாள் இருந்து பூரண வயதுள்ளவனாக மரித்தான் என்று சொல்லி அங்கு அதிகாரம் முடிக்கப்படுகிறதை நம்ம பார்க்கிறோம். இந்த யோபுனுடைய வாழ்க்கை அவனுடைய வாழ்க்கையிலேருந்து நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம்னா 3 விதமான மனிதர்களையும் நம்ம யோபு புஸ்தகத்தில் பார்த்துட்டோம். துன்மார்க்கமாக வாழ்ந்தவர்கள், சன்மார்க்கமாக வாழ்ந்தவன், நீதி மார்க்கத்தை உடையவன். இதெல்லாம் பார்த்துட்டோம். அந்த எலிக்கு புதிய ஏற்பாட்டை நீதிக்குரியபடி வாழவில்லை. ஏன்னா புதிய ஏற்பாட்டு காலத்தில் பழைய ஏற்பாட்டை நீதி ஆண்டவருடைய நீதி அவன் சார்ந்திருந்தான் என்பதை நம்மளால் புரிந்து கொள்ள முடிந்தது. ஆகவே இந்த காரியங்கள்லேருந்து நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம்னா நம்ம ஆண்டவருடைய நீதியை சார்ந்தவர்களாக இருக்க வேண்டும். ஏன்னா நம்ம முதல்லையே பார்த்துட்டோம் சன்மார்க்கர்களுடைய கேரக்டர்ஸ் என்னன்னு சொல்லி நம்ம நிறைய கேரக்டர்ஸ் பார்த்தோம். அதெல்லாம் யோபுட்ட இருந்தது. ஏன்னா அதை தான் அவன் வெளிப்படுத்தினதை நம்மளால் புரிந்து கொள்ள முடிந்தது. அவனுடைய மறுமொழிகள் கொடுத்ததில் அதான் பார்க்க முடிஞ்சதை நம்மால் அறிந்து கொள்ள முடிந்தது. அடுத்து 2வதாக நம்ம பார்க்கக்கூடிய மனிதர் யார் என்றால் புதிய ஏற்பாட்டிலிருந்து ஒரு மனிதரை நம்ம பார்க்க போகிறோம். பவுல் எவ்விதமாக சன்மார்க்கத்திலிருந்து நீதி மார்க்கத்துக்கு வந்தார் என்று சொல்லி பவுலுடைய வாழ்க்கை வரலாறு நமக்கு நேரடியாக தெரியும். ஆகவே ஒரு குறிப்பிட்ட வசனங்களை மாத்திரம் நம்ம சுட்டி காட்டி விட்டு நேரடியாக கடந்து செல்லலாம். எவ்விதமாக அவர் பரிசெய்ய சன்மார்க்கத்திலிருந்து ஆண்டவருடைய ஊழியக்காரர் நீதி மார்க்கத்தை பிரசங்கிக்கக்கூடிய பிரசங்கியாக மாறினார் என்பதை நம்ம அப்போஸ்தலர் 26:4 அப்போஸ்தலர் 26:4 நான் என் சிறுவயது முதற்கொண்டு எருசலேமிலே என் ஜனத்தாருக்குள்ளே இருந்தபடியால் ஆதி முதல் நான் நடந்த நடக்கையை யூதர் எல்லாரும் சாட்சி சொல்ல அவர்களுக்கு மனதிருந்தால் சொல்லலாம். இங்க அகரிப்பா ராஜாக்கு முன்பாக பவுல் அடிகளார் தன்னுடைய நிலைமையை பழைய வாழ்க்கையை சாட்சியாக சொல்லும் போது சொல்கிறார் இந்த யூத ஜனங்களே சாட்சி நான் எவ்விதமாக பரிசேயனாக வாழ்ந்தேன் என்பதற்கு சாட்சி. அதாவது பரிசேயர்களும் சன்மார்க்கத்திற்குரிய அந்த குணாதிசயங்கள்லாம் கண்டுபிடும். நீங்க சுவிசேஷங்களை வாஸ்து பாகம் சொல்ல இந்த கண்ணோட்டத்துல பாத்தீங்கன்னா இந்த சன்மார்க்கருக்குரிய கேரக்டர்ஸ் எல்லாம் அந்த பரிசெயர் சதுசெயர் வேதபாரர்கள்ட்ட காணப்படுவதை நம்மளால பார்க்க முடியும். ஆனா அவர் எப்படி தேவ நீதியை பிரசங்கிக்கிற ஊழியக்காரர் ஆனார்னா 2 கொரிந்தியர் 3:6 2 கொரிந்தியர் 3:6 நம்ம அப்போஸ்தலர் 26:4 அவருடைய சன்மார்க்கத்தை பார்த்தோம். 2 கொரிந்தியர் 3:6 அவர் எப்படி நீதி மார்க்கத்துக்கு குறித்து அவர் பேசுகிறார் நம்ம பார்க்கலாம். 2 கொரிந்தியர் 3:6 புது உடன்படிக்கையின் ஊழியக்காரராய் இருக்கும்படி அவரே எங்களை தகுதியுள்ளவர்கள் ஆக்கினார். புது உடன்படிக்கையின் ஊழியராய் இருக்கும்படி அவரே எங்களை
தகுதியாக்கினார் என்று சொல்லி அங்கு சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அவர் அந்த நிலைமைக்கு வந்துவிட்டார். புதிய உடன்படிக்கை, கிறிஸ்துவின் உடன்படிக்கை, இயேசு கிறிஸ்து எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். அவராலே நான் நீதிமானாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், அவராலே என்னால் வாழ முடிகிறது என்கிற நம்பிக்கையை பெற்றுக்கொண்ட அவர் அந்த புதிய உடன்படிக்கைக்கு ஊழியக்காரராக மாறிவிட்டார். பரிசெய்ய ஊழியத்தை செய்த அவர் இங்கு புதிய உடன்படிக்கையின் ஊழியக்காரராக மாறினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக அவர் மாம்சத்திலிருந்து எப்படி ஆவிக்கு மாறினார் என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது பிலிப்பியர் 3:3 இங்கும் அவர் தன்னுடைய பழைய வாழ்க்கையை சாட்சியாக சொல்லும் போது கொடுக்கிற சம்பவம் தான். எபேசியர் 3:3 வாசிங்க. 3:3 ஏனெனில் மாம்சத்தின் நம்பிக்கையாயிராமல் ஆவியினாலே தேவனுக்கு ஆராதனை செய்து கிறிஸ்து இயேசுவுக்குள் மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டுமானால் நானும் வைக்கலாம். அங்கு அவர் மாம்சத்தின் மேல் நம்பிக்கை விட்டு விட்டு ஆவியினாலே நான் எவ்விதமாக தேவனுக்கு ஆராதனை செய்கிறேன், நீங்களும் அவ்விதமாக செய்ய வேண்டும் என்பதை அங்கு பவுலடிகளார் சொல்வதை பார்க்க முடியும். மாம்சத்தை குறித்து நாம் பார்க்கும்போது நான் 8 விருத்த தரிசனம் அடைந்தவன், இஸ்ரவேல் அம்சத்தான், பென்யமின் கோத்திரத்தான், எபிரேயன், பரிசேயன், பக்தி வைராக்கியம் உள்ளவன், நியாய பிரமாணத்தின் நீதியின்படி குற்றச்சாட்டப்படாதவன் என்றெல்லாம் அவர் அநேக காரியங்களை அவர் சொல்கிறத நம்மளால் பார்க்க முடிகிறது. எப்படி அவர் மாம்சத்திலிருந்து ஆவிக்கு வந்தார், ஆவிக்குள் ஆரம்பிச்சு இவை எல்லாச்சும் நான் குப்பை என்று எண்ணுகிறேன் என்று சொல்லிட்டார். தன்னுடைய குடும்ப அந்தஸ்து எல்லாவற்றையும் அவர் குப்பையாக எண்ணினார். அதான் பார்க்கிறோம் அந்த எபிரேயர்கள் அவருடைய குடும்ப அந்தஸ்தை குறிக்கிறது, அதெல்லாம் அவர் குப்பையாக எண்ணிவிட்டார். அடுத்ததாக அவர் எப்படி அவிவிசுவாசத்திலிருந்து நம்பிக்கைக்குள்ளாக வந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கும்போது கலாத்தியர் 1:23 கிறிஸ்துவை குறித்து விசுவாசிக்கவில்லை, நியாய பிரமாணங்களிலே மறைபொருளாக இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டது, அதே இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தார், ஆனால் அதை விசுவாசியாத அவர் எவ்விதமாக விசுவாசியாக மாறினார் என்று சொல்லி கலாத்தியர் 1:23 தான் அழிக்க தேடின விசுவாசத்தை இப்பொழுது பிரசங்கிக்கிறான் என்பதை மாத்திரம் அவர்கள் கேள்விப்பட்டிருந்து. விசுவாசத்தை அழிக்க தடுனானா, அப்போ அவன் விசுவாசம் இல்லை, அவிவிசுவாசம் இருந்தது. ஆகவே தான் அந்த விசுவாசம் அவனுக்கு பிடிக்கவில்லை, அழிக்க தருகிறான். எந்த விசுவாசம்? இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தது உண்மை, எல்லாவற்றையும் செய்து முடித்தது உண்மை என்கிற விசுவாசத்தை அவன் ஏற்றுக்கொள்ளாதனால அழிக்க தடினான். ஆனால் எப்பொழுது ஆண்டவர் சந்தித்தாரோ அப்பொழுது அவன் தன்னுடைய சுயநிதியை விட்டு வந்துவிட்டு தேவ நிதிக்குள்ளாக அந்த விசுவாசத்தை பிரசங்கிக்கிறவனாக மாறினான். அப்போ அந்த விசுவாசத்தை அவன் ஏற்றுக்கொண்டான் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. அடுத்ததாக அவன் எப்படி நியாய பிரமாணத்திலிருந்து கிருபைக்குள்ளாக வந்தான் என்று சொல்லி பார்க்கும்பொழுது கலாத்தியர் 2:16 நியாய பிரமாணத்திற்குரிய அந்த விருத்த சேசன காரியங்கள் அந்த ஜெருசலேம் கவுன்சிலில் நடந்ததுதான். நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே எந்த மனுஷனும் நீதிமானாக்கப்படுவதில்லை. ஆனால் அதே பவுல் தான் சொன்னாரு, நான் நீதி நியாயப்பிரமாணத்தின்படி குற்றம் சாட்டப்படாதவன். ஆனால் அதே பவுல் உணர்ந்து கொண்டார், நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே நான் நீதிமானாக்கப்பட முடியாது, இயேசு கிறிஸ்துவின் நீதியினாலேயே, அவர் எனக்காக சிலுவையிலே அவருடைய தன்னுடைய எல்லா இரத்தத்தையும் சிந்தின அந்த இரத்தத்தினாலேயே என்னை சுத்திகரிக்க முடியும் என்பதை அவர் உணர்ந்து கொண்டார். அதில் ஒன்று தான் அங்கு ஜெருசலேம் கவுன்சில் அந்த விருத்த தரிசன காரியங்களை குறித்து அவர்கள் பேசுகிறது, அந்த சம்பவம் நமக்கு தெரியும். அடுத்ததாக நம்ம அடுத்ததுக்கு போகலாம். அவர் எப்படி பாரம்பரியத்தை எல்லாம் விட்டுவிட்டு வெளிப்பாடுக்குள்ளாக வந்தார், வெளிப்பாடுகளுக்குள்ளாக வந்தார் என்பதை குறித்து அப்போஸ்தலர் 22:3 அப்போஸ்தலர் 22:3 நான் யூதன், சிலிசியா நாட்டில் உள்ள தர்சு பட்டணத்திலே பிறந்து இந்த நகரத்திலே கமாலியலின் பாதத்தருகே வளர்ந்து முன்னோர்களுடைய வேத பிரமாணத்தின்படியே திட்டமாய் போதிக்கப்பட்டு இன்றைய தினம் நீங்கள் எல்லாரும் தேவனை குறித்து வைராக்கியம் உள்ளவர்களாய் இருக்கிறது போல நானும் வைராக்கியம் உள்ளவனாய் இருந்தேன். முன்னோர்களுடைய வேத பிரமாணத்தின்படி நான் போதிக்கப்பட்டேன். உதாரணமாக அவர் சொல்லக்கூடிய கமாலியலின் பாதத்தருகே இருந்து நான் கச்சவன். ஆகவே இதெல்லாம் பாரம்பரியம், எவ்விதமாக நான் பாரம்பரியமாக வளர்க்கப்பட்டேன், எவ்விதமாக பாரம்பரியத்தினால் நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன், வைராக்கியமாக இருந்தேன். ஆனால் எவ்விதமாக அவர் வெளிப்பாடுக்கு வந்தார் என்பதை அவர் சொல்கிற பொழுது அப்போஸ்தலர் 26:23 அகரிப்பா ராஜாவுக்கு அவர் மறுமொழி சொல்லும்போது சொல்கிறார். அப்போஸ்தலர் 26:23 தீர்க்கதரிசிகளும் மோசேயும் முன்னமே சொல்லியிருந்தபடியே கிறிஸ்து பாடுபட வேண்டியதென்றும் மரித்தோர் உயிர்த்தெழுதலில் அவர் முதல்வராகி சுய ஜனங்களுக்கும் அந்நிய ஜனங்களுக்கும் ஒளியை வெளிப்படுத்துகிறவர் என்றும் சொல்லுகிறதே அன்றி
வேறெந்தையும் நான் சொல்லுகிறதில்லை என்றார். அங்கு பவுல் தன்னுடைய ஊழியத்துல சொன்னது, அவர் புறஜாதிகளுக்கும் தன்னுடைய சுய ஜனங்களுக்கும் இருளில் இருந்து ஒளியை கொடுக்கிறார், அதை வெளிப்படுத்துகிறார். அப்போ அதை பவுல் அனுபவித்திருக்கிறார். ஆண்டவரால் அந்த ஒளியை வெளிப்பாடுகளை அவர் பெற்றிருக்கிறார். ஆகவே தான் அவரால் உண்மையான சுவிசேஷத்தை அங்கு சொல்ல முடிகிறது. ஆகவே இங்கே அவர் சொல்லும் போதும் எதெல்லாம் சொல்கிறார், தீர்க்கதரிசி மோசே இவங்கெல்லாம் சொன்னது நிறைவேறினது, இதான் ஆண்டவர் கொடுத்த வெளிப்பாடுகள். அவர் பழைய முன்னோர்களுடைய பாரம்பரியத்தின்படி அவர் போதிக்கப்படும் போது இந்த வெளிப்பாடுகளை அவரால் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆகதான் சபையை துன்பப்படுத்தினார். இயேசு கிறிஸ்து வந்தது அவர் மெசியா அல்ல என்று சொல்லி. ஆனால் எப்பொழுது அவர் வெளிப்பாடை பெற்றாரோ அப்பொழுதுதான் இதை புரிந்து கொள்கிறார். ஆகவே அதை நான் வெளிப்படுத்துகிறேன், நான் பெற்ற வெளிப்பாட்டை மற்றவர்களுக்கு சொல்லுகிறேன், அவரே வெளிப்படுத்துகிறவர் என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை நம்மளால் பார்க்க முடியுது. எப்படி அவர் பாரம்பரியத்தால் போதிக்கப்பட்டதிலிருந்து வெளிப்பாடுகளினால் அவர் புரிந்து கொள்கிற காரியங்களை நம்ம இந்த ரெண்டு வசனத்திலிருந்து பார்க்கிறோம். நம்ம உதாரணமாக யோபுவையும் பவுலையும் குறித்து பார்த்தோம். கடைசியாக நம்ம ஒரு சில வசனங்களை வாசித்து முடிக்கலாம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த சன்மார்க்கத்துக்கும் நீதி மார்க்கத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை நேரடியாக ஒரு ஓமையின் வழியாக காண்பித்து சென்றார். அந்த ஓமையை நம்ம பார்க்கலாம். லூக்கா 18:9-14 வரைக்கும் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஓமை. லூக்கா 18:9-14 வரைக்கும், அதாவது ஆயக்காரனும் பரிசேயனும் ஜபம் பண்ண போகிறத நம்ம பார்க்க முடியும். ஆயக்காரன் பயன்படுத்தின வார்த்தைகள் வந்து தேவனே பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும், மூன்று வார்த்தைகளை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். தேவனே பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும் என்று சொல்லி. அதே மாதிரி பரிசேயன் செய்த ஜபத்தை நம்ம மூணாக பிரிச்சுக்கிடலாம். நம்ம நேரம் முதல் பரிசேயனுடைய ஜபத்துக்கே போயிட்டு வரலாம். எவ்விதமாக மூணாக பிரிக்கலாம் என்று சொன்னால், ஜபத்துக்கு முன்பாக அவனிடத்தில் இருந்ததை நம்ம பார்ப்போம். 9 அன்றியும் தங்களை நீதிமான்கள் என்று நம்பி மற்றவர்களை அற்பமாய் எண்ணின சிலரை குறித்து அவர் ஒரு ஓமையை சொன்னார். அவனிடத்திலே சுயநீதி காணப்பட்டது, தங்களை நீதிமான்கள் என்று சொல்லி நம்பி. அடுத்து ரெண்டாவது நம்ம வாரம் 11 பரிசேயன் என்று, தேவனே நான் பரிகாரர் அநியாயக்காரர் விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரைப் போலவும் இந்த ஆயக்காரனைப் போலவும் இராதபடியினால் உம்மை சோஸ்தரிக்கிறேன். சுய பெருமை அவனுடைய வார்த்தைகளில் இடப்படுவதை நம்ம பார்க்க முடியும். அவனுடைய மனதில் இருந்தது சுய நீதி, 9 பார்த்தோம். அவனுடைய வார்த்தைகள் அங்கு சுய பெருமை 11 வெளிப்படுது. 12 வாரத்தில் 2 உபவாசிக்கிறேன், என் சம்பாத்தியத்திலாம் தசம பாகம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபினான். சுய முயற்சி, அங்கே அவனுடைய சுய முயற்சி, இந்த மூன்று காரியம் சுயநீதி சுயபெருமை சுய முயற்சி, இந்த மூன்றும் அவனிடத்தில் வெளிப்பட நம்ம பார்க்க முடியும். இந்த மூன்றும் அப்படியே நேர் மாறாக பரிசனுடைய ஜபத்தில் ஆயக்காரனுடைய ஜபத்தில் பார்க்க முடியும். தேவனே பாவியாகி என்மேல் கிருபையாயிரும், தேவனே அங்கு தேவ நீதிக்கு அவன் முக்கியத்துவம் கொடுக்கிறான். அடுத்து பாவியாகி என்மேல், பரிசேயன் சொன்ன மாதிரி சுய பெருமைகளை பேசவில்லை, அங்கு தேவ கிருபையை தான் பேசுகிறான். அதாவது பாவியாகி என்மேல், ஆண்டவருடைய கிருபையால் தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி அவன் தன்னை தாழ்த்துகிறத நம்ம பார்க்க முடியுது. தாழ்மையிலவர்களுக்கு அவர் கிருபை அளிக்கிறார். அடுத்து மூன்றாவது வார்த்தை கிருபையாயிரும், சுய முயற்சியை விட்டுவிட்டு தேவ நம்பிக்கையை சார்ந்து கொண்டான், கிருபையாயிரும். ஆகவே இந்த மூன்று வார்த்தைகள், தேவனே பாவியாகி என்மேல் கிருபையாயிரும், தேவ நீதி, தேவ கிருபை, தேவ நம்பிக்கை, இந்த மூன்றையும் ஆயக்காரன் சார்ந்து கொண்டதை நம்ம பார்க்கிறோம். பரிசேயன் அதற்கு தலைகீழாக தன்னுடைய சுயநீதி சுய பெருமை சுய முயற்சியை சார்ந்து கொண்டான். ஆகவே இதுதான் சன்மார்க்கத்திற்கும் நீதி மார்க்கத்திற்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து காட்டிய ஒரு வெளிப்படையான உவமை, எளிதாக நாம் புரிந்து கொள்ள முடியும். கடைசியில் நீதிமானாக்கப்பட்டு வீட்டுக்கு திரும்பியது இந்த ஆயக்காரன் என்பதை நம் எல்லோரும் அறிந்தது. அடுத்ததாக நம்ம பிரசங்கி 7:15-16 வரைக்கும், பிரசங்கி 7:15-16 நம்ம பார்க்க முடியல. இங்க சன்மார்க்கர்களை குறித்தான் சொல்லப்பட்டிருக்கும். தன் நீதியிலே கெட்டுப்போகிற நீதிமானும் உண்டு என்று சொல்லி அங்கு கொடுக்கப்பட்டிருக்கும். இவர்கள் எல்லாம் சன்மார்க்கத்தை குறித்து அந்த சொல்லக்கூடிய ஒரு வசனங்கள் தான். பிரசங்கி 7:15 பின்பாகத்துல, தன் நீதியிலே கெட்டுப்போகிற நீதிமான் உண்டு. அவன் தேவ நீதியை சார்ந்தால் அந்த நீதிமான் கெட்டுப்போக மாட்டான். இங்கு சொல்லப்படுகிறது தன் நீதியிலே கெட்டுப்போகிற நீதிமான் உண்டு. அடுத்து துன்மார்க்கனை குறித்து, தன் பாவத்திலே நீடித்திருக்கிற பாவியும் உண்டு என்று சொல்லி அங்கு பிரசங்கி அந்த ரெண்டு பேருக்குள்ள ஒப்புமையை காமிக்கிறத நம்மளால் பார்க்க முடிகிறது. அடுத்து மத்தேயு 5:20 கடைசியாக நம்ம எந்த ஒரு இதோட முடிக்க போறோம்னா, மத்தேயு 5:20 ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்ன காரியம். உங்கள் நீதி அதிகமாக இராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று உங்களுக்கு சொல்கிறேன். வேதபாரகர் பரிசேயர்களுடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாக இராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று உங்களுக்கு சொல்கிறேன். ஆண்டவர் கச்சித்தருகிறது, இந்த சன்மார்க்க நீதியை காட்டிலும்
அதிகமான ஒரு நீதி உங்களுக்கு தேவை என்று சொல்லி அவர் சொல்கிறார். அது எந்த நீதினா அதுதான் பவுலடிகளார் பிலிப்பியர் 3:9 அவர் சொல்லிட்டார். அதை நம்ம வாசித்து நிறைவு செய்யலாம். பிலிப்பியர் 3:9 எந்த நீதியை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து குறிப்பிட்டார் என்பதை நம்ம பிலிப்பியர் 3:9 நம்ம வாசித்து புரிந்து கொள்ளலாம். நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கும் நியாயப்பிரமாணத்தினால் வருகிற சுயநீதியை உடையவனாயிராமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாயிருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்றும் காணப்படும்படிக்கு என்று சொல்லி அவர் சொல்கிறார். கிறிஸ்துவினால் வரக்கூடிய நீதி தான் பரிசேயர் வேதபாரகர் என்பவர்களை காட்டிலும் அதிகமாக உள்ள நீதி. இதுதான் பவுல் ஒப்பிடுகிறார். நீதி நியாயப்ப நீதி தான் பரிசேயர்களுக்குள்ள நீதி. இங்கு அதை காட்டிலும் அதிகமான நீதி என்னன்னா, நான் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும் தேவனால் உண்டாயிருக்கிறமான நீதியை உடையவனாக இருக்க வேண்டியது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே பரிமாறின காரியங்கள். ஆகவே இதை புரிந்து கொண்டவர்களாகிய நாம் ஆண்டவருடைய நீதியை சார்ந்து நீதி மார்க்கத்திலே வாழும்படிக்கு அழைக்கப்பட்டிருக்கிற அந்த நாளின் தியானத்தில் நாம் எவ்விதமாக மனித பார்வையில் சன்மார்க்கர்கள் இருக்கிறார்கள், தேவனுடைய பார்வையில் எவ்விதமாக சன்மார்க்கர்கள் இருக்கிறார்கள், ஏன் ஆண்டவர் துன்மார்க்கர்களையும் சன்மார்க்கர்களையும் சமமாக பார்க்கிறார். உதாரணமாக நம்ம யோபனுடைய வாழ்க்கையில் அவன் எவ்விதமாக சன்மார்க்கத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தான், அடுத்து பவுல் எவ்விதமாக வாழ்ந்தார், எவ்விதமாக இவர்கள் நீதி மார்க்கத்தை அடைந்தார்கள் என்று சொல்லி நாம் பார்த்தோம். ஆண்டவர் ஊமையின் வழியாக வேறுபாட்டை எவ்விதமாக காண்பித்தார். பரிசேயர்களுடைய நீதியை காட்டிலும் அதிகமான நீதி நமக்கு வேண்டும். அது நம்முடைய சுயநீதி அல்ல, ஆண்டவர் சிலுவைகளை சம்பாதித்த நீதி. அந்த நீதியை உடையவர்களாக வாழும்படிக்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே இந்த நாளிலே ஆண்டவர் நம்மோடு பேசியிருக்கிறார். நாம் எவ்விதமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், நீதி மார்க்கத்திற்குள்ளாக கலிகூறும்படிக்கு நாம் அழைக்கப்படுகிறோம். நீதி மார்க்கத்தை குறித்து இன்று பார்க்கவே இல்லை, சன்மார்க்கத்தை குறித்து மட்டும் தான் ஆழமாக பார்த்தோம். நீதி மார்க்கத்தை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். ஆகவே தேவ நீதி என்பது சிலுவையினால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவால் கொடுக்கப்படுது. அந்த நீதியிலே நாம் உறுதியாக பற்றி நிற்கும்படிக்கு நீதி மார்க்கத்தை வாழும்படிக்கு ஆண்டவர் நம்ம அழைத்துள்ள நீதிமானுடைய வழியோ ராஜபாதை என்று சொல்லி நாம் வேதவசனத்தில் வாசிக்கிறோம். அவை அந்த ராஜபாதையிலே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவை ஆண்டவர் தாமே அந்த நீதியின் சாயலை நமக்கு தரித்து அந்த ராஜபாதையிலே நடக்க நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, வேதாகமத்திலே சன்மார்க்க சங்கத்தை குறித்து கொடுக்கப்பட்டிருக்கிற காரியங்களை நாங்கள் அறிந்து கொள்ளும்படிக்கு நீர் எங்களுக்கு கச்சித்தந்தீர். உடைய ஆவியானவர் எங்களுக்கு வெளிப்படுத்தின காரியங்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களை சன்மார்க்கத்தில் அல்ல நீதி மார்க்கத்தில் வாழும்படிக்கு அழைத்திருக்கிறீர். உலகத்திற்குரிய நன்னெறிகளில் அல்ல உமக்குரிய நீதியிலே நாங்கள் ராஜபாதையிலே நடக்கும்படிக்கு நீர் எங்களை அழைத்திருக்கிறீர். நன்றி செலுத்துகிறோம். அந்த உண்மையை எங்களுக்கு விளங்க பண்ணியிருக்கிறீர். நாங்கள் அவிதமாக வாழும்படிக்கு எங்களை வேறுபிரித்தெடுத்திருக்கிறீர். ஆண்டவரே, எங்களை உம்முடைய சுதந்திரமும் பங்குமாக மாற்றியிருக்கிறீர். நாங்கள் உண்மை தெரிந்து கொள்ளாத போது நீர் எங்களை தெரிந்து கொண்டீர். உம்முடைய பிள்ளைகளாக மாற்றும்படிக்கு அதிகாரத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அந்த அதிகாரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா பிதாவே என்று அழைக்கக்கூடிய புத்திர சுவிகாரத்தின் ஆவியை ஆண்டவரே இங்கே இருக்கிற எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் தந்திருக்கிறீர். அவிதமாகவே நாங்கள் உண்மை கிட்டி சேர்கிறோம். கிருபாசன தண்டத்தை தைரியமாய் நெருங்கி சேரும் பாக்கியத்தை எங்களுக்கு தந்திருக்கிறீர். நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நாங்கள் அந்த நீதியிலே ஒவ்வொரு நாளும் வளர எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, அந்த நீதியிலே நாங்கள் உண்மை தரிசிக்க எங்களுக்கு உதவி செய்வீராக. எப்பொழுதும் நாங்கள் செய்கிற காரியங்கள், நாங்கள் பேசுகிற பேச்சுக்கள், எங்களுடைய சிந்தனைகள், நினைவுகள் எல்லாம் உண்மை சார்ந்ததாக, நீதி மார்க்கத்தை சார்ந்ததாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, கர்த்தருடைய ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய ஆவியானவர் எங்களை வழிநடத்தும்படிக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். சகல சத்தியத்திற்கும் வழிநடத்துகிற ஆவியானவர் எங்களை வழிநடத்தும்படிக்கு எங்களை தரை மட்டும் தாழ்த்து இருப்பிருக்கிறோம். இனி வாழ்வது நாங்கள் அல்ல, நீர் எங்களில் வாழ்கிறீர் என்கிற நம்பிக்கை தந்திருக்கிறீர். அந்த நம்பிக்கையிலே நாங்கள் புது உடன்படிக்கையின் ஊழியக்காரர்களாக ஆண்டவரே, மோசே தீர்க்கதரிசிகள் வழியாக வெளிப்படுத்தின காரியங்களை எங்களுக்கு புரிய வைத்த ஆண்டவர், நாங்கள் புதிய உடன்படிக்கையின் ஊழியர்களாக எங்களுக்காக கொடுக்கப்பட்ட மத்தியஸ்தராகிய உம்மை வெளிப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய ஊழியத்திலும் நாங்கள் அதை வெளிப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யும். உம்முடைய கரத்திற்குள்ளாக நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். நாங்கள் அனைவரும் உம்முடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் எங்களையே தாழ்த்துகிறோம். எங்களுக்காக எல்லாவற்றை செய்து முடித்த இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. பத்தாலே துக்கப்பட்டு வசனமோ கேலியாலே காக்கப்பட்டு இயேசுவின் ரத்தத்தாலே துக்கப்பட்டு வசனமோ கேலியாலே காக்கப்பட்டு கைதிரையற்ற பரிசுத்த சொந்தரோடு கைதிரையற்ற பரிசுத்த சொந்தரோடு உலாவிடுவே
இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும்.